ओमानतिमिरांधस्य ज्ञानांजनचलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदांत स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम हरे 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 கிருஷ்ணா। பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று பாகவதத்தில் நாம் படித்த ஸ்லோகம் முதலாம் ஸ்கந்தம் மூன்றாம் அத்தியாயத்தில் ஏழாவது பதம், கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களுக்கும் ஆதாரம். த்விதீயம் து பவாயஸ்ய ரசா தலகதாமகி உத்தரிஷன்னு பாதத்த யக்ஞேஷ சௌகரம் பபுகு. எல்லா யாகங்களையும் அனுபவிப்பரான பரம புருஷர் ஒரு பன்றியின் அவதாரம் இரண்டாவதாக ஏற்றுக்கொண்டார். மேலும் பூமியின் நன்மைக்காக அவர் பிரபஞ்சத்தின் மிக தாழ்ந்த பிரதேசத்திலிருந்து அதை உயர்த்தினார். அப்ப இந்த அத்தியாயம் முழுவதுமே பகவானுடைய ஓரூர் அவதாரங்கள், அந்த அவதாரங்கள் எத்தனை வகைப்படும், அந்த அவதாரங்களுடைய நோக்கம் என்ன, எதுக்காக பகவான் இந்த பூமியில அவதாரம் செய்யறாரு, அவர் அவதாரம் செய்து என்னென்ன அற்புதங்கள் பண்றாரு, அது மூலமா நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன, இதெல்லாமே இந்த மூன்றாவது அத்தியாயத்துல ரொம்ப அற்புதமா வர்ணிச்சிருக்காங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஸ்வயம் பகவான், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஏதேஜாம்ச கலோபும்ச கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். பகவான் பல்வேறு அவதாரம் பண்றார். அந்த அவதாரமுடைய லிஸ்ட் தான் நம்ம இதுக்கு முந்தைய உள்ள ஸ்லோகங்களை பார்த்தோம். குணாவதாரம், யுகாவதாரம், லீலாவதாரம், மன்மந்திர அவதாரம், சத்யாவேஷ அவதாரம், புருஷ அவதாரம், இது மாதிரி பல்வேறு அவதாரங்கள் பகவான் செய்கின்றார். அந்த ஒவ்வொரு அவதாரங்களும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகவும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கும் நேரத்துக்கும் இடத்துக்கும் தகுந்தார் போல பகவான் தோன்றுகிறார். அப்படி அவர் தோன்றும் போது அதுல பல்வேறு அதிசயங்களும் லீலைகளும் அற்புதம் பண்றாரு. அப்படி ஒரு அந்த பல்வேறு லீலைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் பண்றது மட்டும் இல்லாம அதுல பல்வேறு பாடங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நேற்றைய சத்சங்க வகுப்புல சனகாதி முனிவர்கள் சனத்குமாரர் பிரம்மாவுடைய நான்கு புதல்வர்கள், அவங்க வந்து பகவானுடைய நாலேஜ் பர்சானிபிகேஷன் அண்ட் ரெனௌன்சியேஷன் பர்சானிபிகேஷன், அவங்க பகவானுடைய துறவரம், பகவான் உள்ள ஆறு ஐஸ்வர்யம், சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான், ஐஸ்வர்யஸ்ய வீரியஸ்ய யசஸ்ரிய, அழகு அறிவு துறவு புகழ் செல்வம் வலிமை, இந்த ஆறு ஐஸ்வர்யம் பூர்ணமாக உள்ளவர் பகவான், சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான். அப்ப அவர் கிருஷ்ணராக வரும்போது இந்த ஆறு ஐஸ்வர்யம் முழுமையாக வெளிப்படுத்துகிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக அவர் அவதாரம் செய்யும் போது அது கிருஷ்ணரே நேரடியாக ஆத்மீக லோகத்திலிருந்து கிருஷ்ணரே நேரடியாக இங்க இறங்கி வரும்போது அவர் அந்த ஆறு ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக வெளிப்படுத்துகிறார். மற்ற பிற அவதாரங்கள்ல குறிப்பிட்ட ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ சனகாதி முனிவர்களுடைய அந்த அவதாரம் பகவானால ஒரு சக்தி அளிக்கப்பட்ட சத்யாவேஷ அவதாரம். சனகாதி முனிவர்கள் சனத்குமாரர்கள் சத்யாவேஷ அவதாரமும், பகவானுடைய பன்னிரு மகாஜனங்கள்ல மிக உயர்ந்தவரும் பன்னிரு மகாஜனங்கள் ஒருவர்களுமா இருக்கிறாங்க. அவங்க வந்து பகவானுடைய துறவரத்துக்கான அவதாரம், துறவரம் டிட்டாச்மெண்ட் பற்றின்மை. அப்ப சனகாதி முனிவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், ஆன்மீக வாழ்க்கையில கிருஷ்ண உணர்வுல நம்ம முன்னேற்றம் அடையணும்னா நம்ம பற்றின்மை, நாம் பற்றின்மையை வளர்த்து கொள்ள வேண்டும், தவ வாழ்க்கை வாழ வேண்டும். தவம் பற்றின்மை துறவு அப்புறம் ஆத்ம விஞ்ஞானம் சாங்கிய தத்துவம் ஆத்ம விஞ்ஞானத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல், இந்த மாதிரி பல்வேறு தத்துவங்களை உணர்த்துவதற்காகவே சனகாதி முனிவர்களாக பகவான் தோன்றினார். பகவானால சக்தி அளிக்கப்பட்ட அவதாரமாக ஒரு இந்த குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, இந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துல எப்படி தவ வாழ்க்கையை வாழ்வது, எப்படி பற்றின்றி இருப்பது, எவ்வாறு பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிப்பது,
எந்த மாதிரி ஆத்ம விஞ்ஞானத்தில் லயித்திருப்பது, இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காகவே பகவான் சனகாதி முனிவர்கள் சனத்குமாரர்களாக அவதாரம் செய்தார். அவங்களுடைய போதனைகள், அவங்க வந்து பற்றின்மையை பயிற்சி செய்து துறவர வாழ்க்கையில் இருந்தாலும் பற்றின்மை, துறவரம், அப்புறம் பிரம்மச்சரிய விரதம், அப்புறம் சாங்கிய தத்துவத்தை கொடுத்த ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அவருடைய போதனை என்னவா இருந்ததுன்னா தூய பக்தி தொண்டு. தூய பக்தி தொண்டால் மட்டும்தான் ஒருவர் பகவானை அடைய முடியும், பகவானை அணுக முடியும் என்பதை நாம் சனகாதி முனிவருடைய வாழ்க்கையிலும் தெரிஞ்சுக்கிட்டோம். சனகாதி முனிவர்கள் அவங்க பிரம்மத்தை உணர்ந்தவங்க, பிரம்மத்தை லயிச்சு போயிருந்தாங்க. அதாவது கடவுளை ரூபமற்ற தன்மையை, கடவுளுடைய ரூபமற்ற தன்மையை வழிபாடு செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்கள் துளசி தேவி, வைகுண்டத்திலிருந்து வரக்கூடிய துளசியுடைய நறுமணத்தை நுகர்ந்ததுனால அவங்களும் புனிதமான பக்தர்லானாங்க. அவங்க இந்த பிரம்மவாதத்திலிருந்து விடுபட்டு அவங்க புனிதமான பக்தர்லானாங்க. அதனால பக்தி தொண்டு என்பது நேற்றைய வகுப்பினுடைய முடிவு தீர்மானம் என்னன்னா கன்க்ளூஷன், எஸ்டர்டே கிளாஸுடைய கன்க்ளூஷன், நேற்றைய ஸ்லோகத்தினுடைய கன்க்ளூஷன் முடிவு என்னன்னா சனகாதி முனிவருடைய வாழ்க்கை நம்ம கற்றுக் கொடுக்கறது, இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பண்டிதனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட யோகியாக ஞானியாக இருந்தாலும் அவர் ஒரு தூய பக்தருடைய அனுகிரகம் பெறவில்லை என்றால், அவர் வந்து தூய்மையான பக்தி கொண்டு ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க வெறுமனே அவங்களுடைய காலம் வந்து இந்த பிரம்மத்தை குறித்து ஆராய்ச்சி பண்றதுலயும் வீணா போயிடும். ஆனா சனகாதி முனிவர்களுடைய வாழ்க்கை மூலமா பகவான் நமக்கு கற்றுக் கொடுத்தது அந்த பிரம்மத்தில கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை விட பன்மடங்கு உயர்ந்தது தூய பக்தி தொண்டில் கிடைக்கக்கூடிய பிரேமானந்தம். பிரேமானந்தமானது கிருஷ்ணன் மேல அன்பு, பகவான் மேல களங்கமில்லா அன்பு பக்தி தொண்டு செய்வது என்பது பிரம்மானந்தத்துல வந்து அதனோடு ஒப்பிடும் போது பகவான் மேல பக்தி தொண்டு செய்யக்கூடிய பிரேமம், அந்த கிருஷ்ணன் மேல அன்பு, பிரம்மத்தை உணரக்கூடிய ஆனந்தத்துல அந்த பிரம்மானந்தம் ஒரு கடுகளவு தான், ஒரு தூசி தான். ஏன்னா பக்தி என்பது அமிர்தம், அது சமுத்திரம் போல, அதனுடைய ஒரு துளி கூட ஈடாகாது பிரம்மத்தை உணர்ந்த கிடைக்கக்கூடிய ஆனந்தம். அதை சனகாதி முனிவர் உணர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு துளசியுடைய நறுமணம் கிடைத்தது. துளசி தேவி, பகவானுடைய தாமரை பாதத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த துளசி தேவி நறுமணம் கிடைத்தது. அவங்க வந்து வைகுண்டத்துல நுழையக்கூடிய பாக்கியம் பெற்றாங்க. பகவானை நேருக்கு நேர தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றாங்க. அவங்க பக்தி தொண்டை ஸ்தாபனம் செய்தார்கள். அவங்க ஒரு சம்பிரதாயத்தை தோற்றுவித்தார்கள். அதுதான் குமார சம்பிரதாயம். அப்ப குமார சம்பிரதாயம் மூலமாக அவங்க தூய்மையான பக்தி தொண்டு, ராதாகிருஷ்ணர் வழிபாடு, நாம ஜபம், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாம ஜபம், இந்த மாதிரி மாதுரி ரசம், பிரேம பாவம், இதெல்லாமே குமார சம்பிரதாயத்தில் உள்ளவங்க பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். காலப்போக்கில் கலியுகத்துடைய ஆதிக்கத்தினால, கலியுகத்துடைய இன்ஃபுளுயன்ஸ்னால இப்ப குமார சம்பிரதாயம் ஏறக்குறைய மறைந்து விட்டது. பிருந்தாவனம் போன்ற ஒன்று ரெண்டு புனித ஸ்தலத்துல ஒன்று ரெண்டு சாதுக்கள் அங்க இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு குமார சம்பிரதாயம் நடைமுறை பயிற்சியில் இல்லை. கலியுகத்தினுடைய ஆதிக்கத்தினால ஏறக்குறைய குமார சம்பிரதாயத்துடைய நடைமுறை பயிற்சி இன்றைக்கு இல்லை. அதே போல விஷ்ணு சுவாமியுடைய சம்பிரதாயம், ருத்ரா சிவபெருமானே பகவானை அடைவதற்கு ஒரு சம்பிரதாயம் தோற்றுவித்தார், அது ருத்ர சம்பிரதாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதற்கும் பகவத் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் பகவானுடைய திருநாட்டுக்கு திரும்பி செல்வதற்கும் நமக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம், அதாவது ஜீவனுக்கும் பரமனுக்குள்ள உறவு என்னன்னு தெரிந்து கொள்வதற்கும் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான நான்கு சம்பிரதாயம் பிரதானமானது. அந்த நான்கு சம்பிரதாயத்துல இரண்டு சம்பிரதாயம் மட்டுமே இப்ப நடைமுறையில பயிற்சி செய்யப்பட்டு வருகிறது. மீதி இரண்டு சம்பிரதாயம் ஏறக்குறைய மறைந்து விட்டது. ருத்ர சம்பிரதாயம், மகாதேவர் தோற்றுவித்த ருத்ர சம்பிரதாயமும், சனத்குமாரர் தோற்றுவித்த குமார சம்பிரதாயம் ஏறக்குறைய மறைந்து விட்டது. இன்றைக்கு நடைமுறையில பயிற்சி பண்ணப்பட்டு வருவது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராமானுஜர் ஆச்சாரியர் வழிவரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவம், லட்சுமி தேவியை சாட்சா லட்சுமி தேவியை தோற்றுவித்த ஸ்ரீ வைஷ்ணவம் அந்த சம்பிரதாயம். அதுக்கப்புறம் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், பிரம்ம மாத்துவ கௌடி. அதனால இந்த ரெண்டு சம்பிரதாயம் தான் இப்ப கலியுகத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு இறைவனிடம் திரும்ப செல்வது. ஜீவனுக்கும் பரமனுக்குள்ள உறவு என்ன, ஜீவாத்மா பரமாத்மா யாரு, அவங்களை எவ்வாறு உணர்வது, பகவானுடைய நாட்டுக்கு எப்படி திரும்ப போறது,
भगवान महिमें वैभव भगवान एव्व कारुण्यवर आचार्यमे कारुण्यम इन सप्रदायोड़ नाम उणर मुझे इक काल नमें नाम विल् मिच उपाय सप्रदाय श्री वैष्णव सप्रदाय ब्रह्म महत्व गौड़ वैष्णव सप्रदाय इस्कान वो शील प्रभुपाड़े पुस्तक वासी भक्त संघ तो वो भगवान श्री कृष्ण के भक्ति तों आल नाम जपिक कुमार सप्रदाय बोधने को श्री चैतन्य महाप्रभु ईनूर वर्ण मुन भगवान श्री कृष्ण श्री चैतन्य महाप्रभु अवतार चैतन्य महाप्रभु तनिया तत्व श्री चैतन्य महाप्रभु तनिया और श्री चैतन्य महाप्रभुना अंगीक अधिकारपूर्व सप्रदाय नप्रदाय तत्व अंगी अधिकारपूर्व नप्रदाय तत्व कुमार सप्रदाय चैतन्य महाप्रभु राधा कृष्ण वालीपाड़ अम जप राधा कृष्ण वालीपाड़ नाम जप कुमार सप्रदाय श्री सप्रदाय विग्रह आराधने अपर वैष्णव सेवा अपर रुद्र सप्रदाय विप्रलंब भाव अदक विप्रलंब भाव अंगे वो राधाकृष्ण वालीपाड़ महत्व सप्रदाय श्रीमद भागवतम भागवत भागवत प्रमाण ऐटकटा भगवान श्री कृष्ण मुड़ा इतमी श्री चैतन्य महाप्रभु तत्व अर्थ सप्रदाय नमक अद चैतन्य महाप्रभु बोधने भगवान भगवान श्री कृष्ण श्री चैतन्य महाप्रभु अचिंत्य भेद अभेद तत्व समय वेरान अचिंत्य इनकन्सीवबल पोटेंसी भगवान एल शक्ति अचिंत्य भेद अरे समय अभेद अरान अब जीवात्मा परमात्मा गुणंगलाल तन्मैनाल ओन्रानदु अलवाल वेरानदु एन्पदै श्री चैतन्य महाप्रभु स्थापनम सेइदार अदनाल इन्रैक्कुल्ल कालघट्टम इप्पो कलियुगत्तुक्कान आचार्यर शील प्रभुपादर शील प्रभुपादरै नाम पिन्पत्रुवदाल श्री चैतन्य महाप्रभु बोधनैगल श्री चैतन्य महाप्रभुविन बोधनैगलै उलगेंगुम प्रचारम सेइद इन्द इवत्तुक्कान आचार्यर शील प्रभुपादर अब प्रभुपादरुडैय अडिच्चुवट्टै पिन्पत्रुम्बोदु எல்லா சம்பிரதாயத்தோட சாராம்சத்தையும் சைதன்ய மகாப்ரு கொடுத்திருக்காரு ஸ்ரீ சைதன்ய மகாப்ரின் போதனைகளை சில பிரபுபாத் பிரச்சாரம் செய்ததுனால நாம் சரியான விதத்துல சரியான வழியில பிரபுபாருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது நாமும் இறைவனை உள்ளவாறு அறிந்து கொள்ளலாம் தத்வதக தத்வதர்ஷி தத்வதர்ஷினா இறைவனை உள்ளவாறு அறிந்து கொண்டவர் தத்வதகனா இறைவனை உள்ளவாறு அறிந்து கொள்வது சோ எப்படி பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியர்களை நாம் பின்பற்றுவதாலும் குருமார்களிடம் கேட்பதாலும் நம்மை போல உள்ள சாதாரண ஜீவன்களுக்கும் பகவத் விஞ்ஞானம் பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்தோட நோக்கம் அவருடைய தாத்பரியம் எல்லாம் வெளிப்படுத்தப்படும் சோ நேற்று நம்ம குமாரருடைய அவதாரத்தை பத்தி பேசணும் சோ இன்றைக்கு இரண்டாவது அவதாரமான வராக அவதாரம் वसति दसनसिकरे तरणी तवलग्ना शशिनी कलंग कलेव निमग्ना केशवतुता सूकर रूपा जय जगदीश हरे वसति दसनसिकरे तरणी तवलग्ना तरणीना भूमादेवी भूमादेवी वंदे अंद गर्भ समुद्रतले ओळिच्चु वच्चिटान हिरण्याक्षरंगर असुरन अप्पो वसति दसनसिकरे तरणी तवलग्ना சசினி கலங்க கலேவ நிமக்னா நம்ம பூமியை வந்து அந்த கர்ப்ப ஓஷன் கர்ப்ப கடந்து மேலெடுத்து அதோட அதோட தளத்துல நிலைபெற செய்யணும் அந்த சேவை அந்த ஒரு ஏற்பாடு இந்த இரண்யாக்ஷங்கிற அசுரன் இருந்து பூமாதேவியை மீட்டு வர்றது அதற்காக பகவான் வராக அவதாரம் பெற்றுக்கணும் சூக்கரா சூக்கரா மீன்ஸ் வராகா द्वितीयं तु भवायास्य रसातलगदामहीम् उत्तरीशन्नुभातत्त यज्ञेशः सौगरं बभुः
எல்லா யாகங்களையும் அனுபவிப்பாளரான பரமபுருஷர் ஒரு பன்றியின் அவதாரத்தை ஏற்றுக்கொண்டார். மேலும் பூமியின் நன்மைக்காக அவர் பிரபஞ்சத்தின் மிக தாழ்ந்த பிரதேசத்தில் அதை உயர்த்தினார். சோ நேற்றைய நம்ம பார்த்ததுடைய தொடர்ச்சி தான் இந்த சத்சங்கம், இந்த வகுப்பு, இந்த ஸ்லோகம். இந்த மாதிரி சனகாதி முனிவர்கள், சனத்குமாரர்கள் அப்படியே ஆகாச மார்க்கமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதத்து வரக்கூடிய அந்த துளசியின் நறுமணத்தை நுகர்ந்தார்கள். அந்த துளசியை நுகர்ந்த மாத்திரத்துல அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து பகவான் மேல உள்ள அன்பு அதிகரித்தது. பகவானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு மனதுல பகவான் மேல அன்பு அதிகரித்தது. அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க வைகுண்டத்துக்குள்ள நுழையிறாங்க. அவங்க வைகுண்டத்துக்குள்ள நுழையும் போது வைகுண்டத்துல இரண்டு வாயில் காவலர்கள், ஜெயன் விஜயன், ஜெயன் விஜயன் என்ற இரண்டு வாயில் காவலர்கள் என்ன பண்ணாங்க, அந்த முனிவர்களை தடுத்து நிறுத்தினாங்க. நீங்க வந்து யாரு, நீங்க எப்படி இங்க வரலாம், நீங்க எதுக்காக இங்க வர்றீங்க அப்படின்லாம் வந்து அவங்கள தடுத்து நிறுத்திட்டாங்க இந்த வாயில் காவலர்கள், ஜெயன் விஜயன், விஷ்ணு தூதா. இந்த விஷ்ணு தூதர்கள் பாக்குறதுக்கு தோற்றத்துல விஷ்ணு போலவே இருப்பாங்க. நல்ல தாமரை இதழ் போல கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, இப்படி எல்லாம் தலையில் அழகான ஒரு கிரீடம், சங்கு சக்கர கதை வால் இதெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. விஷ்ணு சாரூபியா, விஷ்ணு போலே ரூபம், விஷ்ணு போலே ரூபம் ரூபம் பெற்று இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த முனிவர்களை நிறுத்திட்டாங்க. உடனே இந்த பிராமணருக்கு கோபம் வந்துருச்சு. இந்த பிராமணருக்கு கோபம் வந்து அவங்க வந்து அந்த விஷ்ணு தூதர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க வந்து ரொம்ப கர்வம் கொண்டிருக்கீங்க, நீங்க பகவானுடைய வைகுந்த லோகத்துல இருக்கிற கர்வம் அகங்காரம் இருக்கு, நீங்க எங்களை போல பிராமணர்கள் முனிவர்கள் எப்படி தடுத்து நிறுத்தலாம், அதனால உங்களுக்கு இங்க இருக்கிறதுனால அகங்காரம் அப்படின்னு சொல்லி அவங்கள சபிக்கிறாங்க. சனகாதி முனிவர்கள் அவங்களை சபிக்கிறாங்க, நீங்க வைகுண்டத்தை விட்டு போக கிடவாதாக, நீங்க வைகுண்டத்தை விட்டு வீழ்ச்சி அடையணும். அந்த நேரத்துல சூழ்நிலையை அறிந்து கொண்ட பகவான் அங்க தோன்றுகிறார். உள்ள பார்க்கடல பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் அவங்க முன்னாடி தோன்றாங்க. அப்பதான் முதல் முறையா சனகாதி முனிவர்கள் பகவானை தரிசனம் பண்றாங்க. அப்படி பகவானுடைய அந்த நான்கு கரம் உள்ள விஷ்ணு ரூபம், வாசுதேவ ரூபம், வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரேஷனந்தகே ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகக்ஷதே, வாசுதேவ கிருஷ்ணர் நான்கு கரகத்தோட, ஒரு கையில் சங்கம், இன்னொரு கையில் சக்கரமும் தாமரையும் கதையும் வைத்திருக்கார், மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்திருக்கார், என்றுமே வாடாத வைஜெயந்தி மாலை ஒரு மார்பை அதற்கு அலங்கரிக்கு, மாறு கழுத்துல கௌஸ்துபமணி, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, லக்ஷ்மி தேவி எப்பவுமே இங்க அவங்க மார்புல தங்கியிருக்காங்க. ஸ்ரீவக்சம், ஸ்ரீவக்சகுரிங்கிறது லக்ஷ்மி தேவி ஒரு சுருள் முடி, பகவானுடைய மார்புல ஸ்ரீவஸ்தம்னு ஒரு சுருள் முடி இருக்கு, அங்க வந்து லக்ஷ்மி தேவி எப்பவுமே வாசம் பண்றாங்க. நீங்க வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி போற வழியில திருவால் மார்பன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, திருவன் பரிசாரம் திருவால் மார்பன், அங்க லட்சுமி தேவி பகவானுடைய மார்புல சயனம் வாசம் பண்ணிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே எல்லா பெருமாள் கோயிலும் லட்சுமி தாயாருக்கு தனியா ஒரு சன்னிதி இருக்கும், தாயார் சன்னிதியும் தனியா வச்சிருப்பாங்க. நம்ம பெருமாள் கோயில போனா கருடாரோல தரிசனம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ள போனா ஆச்சாரியர் தரிசனம் பண்ணி ராமானுஜர் தரிசனம் பண்ணி கோயில் பிரகாரம் வரும்போது தாயார் சன்னிதி, அதுக்கப்புறம் பெருமாள் சன்னிதி வரும். ஆனா அந்த கோயில போனீங்கன்னா தாயாருக்கு தனி சன்னிதி கிடையாது, அங்க வந்து பகவான் மார்பல் இருக்காங்க. ஸ்ரீவஸ்தபுரி எப்படி பகவான் மார்பல் இருக்கோ அது போல லக்ஷ்மி தேவி எப்பவுமே பகவான் மார்பல் இருக்காங்க. ஸ்ரீவஸ்தம், ஸ்ரீ அப்படின்னா லக்ஷ்மி தேவி, வஸ்தம்னா வாசம் பண்றாங்க, வாசம் செய்யறாங்க. பகவான் மார்பல எப்பவுமே லக்ஷ்மி தேவி வாசம் பண்றாங்க. அந்த திவ்ய தேசத்துல போனோம்னா அந்த அது 108 திருப்பதிகள், 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு, அங்க போனா பகவானுடைய மார்பல லக்ஷ்மி தேவி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பகவான் அவங்க முன்னாடி தோன்றினாரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடுச்சு. குமாரர்கள் வந்து தன்னுடைய சேவகர்களை, தன்னுடைய சேவகர்கள், தன் சேவகர்கள் குமாரர்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்ப குமாரர்களுக்கு கோபம் வந்துருச்சு, அவங்க வந்து சபிக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையே பகவான் அங்க தோன்றினாரு. இப்ப கேள்வி என்னன்னா, நீங்க ஒண்ணு ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணலாம், சாட் பாக்ஸ்ல போடலாம். கேள்வி என்னன்னா, எதனால அந்த பிராமணருக்கு கோபம் வந்தது? நேற்று நம்ம படிச்சோம் பிராமணருடைய குணம் என்ன, பிராமணருடைய
குணம் என்னென்னு நம்ம படித்தோம். அமைதி, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, வாய்மை, தூய்மை, தவம், கருணை, புலநடக்கம், இந்த குணத்தினால ஒருத்தர் பிராமணர் அறியப்படுறாரே தவிர இந்த குணத்தினால அறியப்படுறாரு, பிறப்பால் அல்ல அப்படின்னு படிச்சோம். அப்ப ஏன் இந்த குமாரர்களுக்கு கோபம் வந்தது? ஓகே, செல்வி மாதாஜி ஆன்சர் பண்ணுங்க. இது பகவானோட லீலை பிரபு. பகவான் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவங்களை வந்து பூமிக்கு அனுப்புறாரு. ஓகே, ஒன்று பகவானுடைய லீலையா எடுத்துக்கலாம், அப்புறம் ஏன்னா அவங்க பக்தர் இல்லைங்க பிரபு. அவங்க அப்பதான் வந்து பகவான பாக்க தரிசனம் பண்றாங்க, அதுக்கு அது வரைக்கும் அவங்க பக்தி தொண்டை பயிற்சி பண்ணல, பொறுமையா இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு பிராமணரா தான் இருக்காங்க. ஓகே, சோ அந்த மாதிரி என்னதான் ஒருத்தர் இந்த ஜட உலகத்துல மிக உயர்ந்த குலத்துல பிறந்திருந்தாலும், இந்த ஜட உலகத்துல ஒருத்தர் மிக உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கலாம், அவங்க பிராமணர்களா இருக்கலாம், பண்டிதர்களா இருக்கலாம், முனிவர்களா இருக்கலாம், ரிஷியா இருக்கலாம், நான்கு வேதங்களை கரைச்சு குடிச்ச சதுர்வேதி, நான்கு வேதங்களை கரைச்சு குடிச்சிருக்கலாம், ஆனா அவங்க பக்தி தோண்டுங்கிற நிலைக்கு தங்களை உயர்த்தி கொள்ளலைன்னா, தூய பக்தி தோண்டு அப்படிங்கிற தளத்துக்கு தங்களை உயர்த்தி கொள்ளலைன்னா, அவங்க விஷ்ணு பக்தரா இல்லைன்னா அவனோட ஜடையிற்கு முக்கோணத்தை கடக்க முடியாது, ஜடையிற்கின் முக்கோணத்தை கடக்க முடியாது. பக்தி தோண்டு பயிற்சி செய்யாது, பக்தி தோண்டில் பக்குவம் அல்லாது ஒரு நாள் ஜடையிற்கை கடக்க முடியாது. மாமியசோ அபியபிச்சாரேன பக்தியோகேன சேவே சகுணான் சமதீதைதான் பிரம்ம பூயாய கல்பதே. கிருஷ்ணர் அழகா சொல்றாரு பகவத்கீதையில, யார் ஒருவனுக்கு களங்கம் இல்லாத பக்தி, அபியபிச்சாரி விபச்சார பக்தி இல்ல, அபியபிச்சார பக்தி. மாமியசோ அபியபிச்சாரேன பக்தியோகேன சேவே, களங்கம் இல்லா பக்தி தோண்டு பண்றவனால முக்குணத்தை கடந்துட முடியும். சகுணான் சமதீதைதான் பிரம்ம பூயாய கல்பதே. அதனால பக்தி தோண்டு, தூய பக்தி தோண்டுங்கிற தளத்தை நோக்கி நாம் உயராதவரை நம்மால என்ன பண்ண முடியாது, தூய பக்தி தோண்டுங்கிற தளத்தை நோக்கி நம்ம உயராத வரைக்கும் நம்மளால முக்குணத்தை கடக்க முடியாது. இந்த ஜட உலகமே மூணு குணத்துல தான் இயங்கிட்டு இருக்கு, சிலப்ப அறியாமை குணம், சிலப்ப தீவிர குணம், சிலப்ப சாத்தியமான குணம். குறைந்தபட்சம் ஒரு சாத்வீகமான குணத்திலே வரணும், சாத்வீகமான குணத்துல இருந்தாதான் ஒருத்தர் இதெல்லாம் சிந்திக்கவே முடியும். இன்னைக்கே ஜனங்களால கடவுளை சிந்திக்க முடியல, கடவுளை உணர முடியல, கடவுளை சிந்திக்க முடியல, அவங்களுக்கு வந்து சாஸ்திரங்களை படிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, அதை தெரிஞ்சுக்க ஆர்வம் இல்லை. காரணம் ரஜோகுணம் தமோகுணம். ததா ரஜஸ்தமோ பாபா காமலோபா சேத்தையே சேத்தையே தே அனாவிருத்தி சிதம் சாத்தே பிரசீததி. ரஜோகுணம் தமோகுணத்தினால என்ன ஆகுனா, காமமும் பேராசி அதிகரிக்கும். அந்த காமமும் பேராசியும் அதிகரிக்கிறதுனால ஜனங்க என்ன பண்றாங்க, அதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுறாங்க. எப்படி என்னுடைய புலங்களை நான் திருப்திப்படுத்திக்கிறது, எப்படி நான் என் செல்வத்தை அதிகரிக்கிறது, எப்படி நான் பேர் அதிகமா வாங்குறது, புகழ் அதிகமா வாங்குறது, இப்படியே அதுக்கான திட்டம் போடுறதுனால அவங்களுக்கு சாத்தியமான குணத்துக்கு வர நேரம் இல்லை. அவனுடைய குணம் பூரா தூக்கத்திலையும் உழைப்பிலையும் போயிடும். இரவு போல கடினமா உழைக்கிறாங்க, அதுக்கப்புறம் புலன் பானு வைக்கிறாங்க, தூங்குறாங்க. உறக்கத்திலையும் உழைப்பிலையும் கேளிக்கையிலையும் அவங்க வாழ்க்கை போயிடும். அதனாலதான் அவங்களால யோகி ஆக முடியல. எதனால கிருஷ்ணர் ஒருத்தனால யோகி ஆக முடியாதுங்கிறாரு, இந்த நாலு விஷயத்தையும் கட்டுப்படுத்த முடியாதவங்க. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சிரேஷ்ட சப்னசு யுக்த சப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்ககா. உணவு, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை, இது நாளையுமே மிதமா பண்ண தெரியாதவங்க யோகி ஆக முடியாது. அளவுக்கு அதிகமா சாப்பிட்றவங்க சாப்பிடாம இருக்கிறவங்க, அளவுக்கு அதிகமா தூங்குறவங்க தூங்காம இருக்கிறவங்க, கடினமா உழைக்கிறவங்க உழைக்கவே மாட்டேன்னு சோம்பேறியா இருக்கிறவங்க, இவங்களால யோகி ஆக முடியாது. யோகினா மிதமான நிலையில இருக்கும். அப்போ ஒருத்தர் யோகி கூட ஆயிடலாம், ஒருத்தர் யோகி ஆயிடலாம், ஒருத்தர் வந்து ஞானி ஆயிடலாம், ஆனா பக்திங்கிற தளத்துக்கு வரலைன்னா அவனால முக்குணத்தை வெல்ல முடியாது. அப்போ அந்த பக்திங்கிற தளத்துக்கு வர்றதுக்கு இது ஆரம்ப நிலை. பக்தி என்ற நிலைக்கு, தூய பக்தி என்ற நிலை வந்து வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம். வாழ்க்கையுடைய இறுதி லட்சியம் தூய பக்தி தோண்டு. அந்த இறுதி லட்சியத்தை நோக்கி நான் போகணும்னா, நான் குறைந்தபட்சம் தீவிர குணத்திலிருந்தும் அறியாமை குணத்திலிருந்து விடுபடணும். தீவிர குணத்திலிருந்தும் அறியாமை குணத்திலிருந்து விடுபட்டாதான் நான் சாத்தியமான குணத்துல இருக்க முடியும். நான் சாத்தியமான குணத்துல இருந்தாதான் நான் பிராமணங்கிற தளத்துக்கு என்னை உயர்த்திக்க முடியும். நான் பிராமணன் என்ற தரத்துக்கு என்னை உயர்த்தி கொண்டாதான் நான் பகவானை உணர முடியும். இதெல்லாம் பிறப்பால் அல்ல, அந்த குணத்தை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான பயிற்சி, அதற்கான பயிற்சி, அதுக்குதான் ஆச்சாரியர்கள், குருமார்கள், சாஸ்திரம், பக்தர் சங்கம், இதெல்லாம் வரும்போது படிப்படியா நம்ம பக்தி தோண்டை பயிற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது
ரஜோகுணம் தமோகத்திலிருந்து விடுபட்டு சாத்வீகமான குணத்துல வந்து அதுக்கப்புறம் பயிற்சி பண்ணி அதுக்கப்புறம் சுத்த சாத்வீகம் அப்படிங்கிற குணத்துக்கு போகும்போதுதான் சத்வம் விசுத்தம் வசுதேவ சத்விதம் வசுதேவ சத் சுத்த சாத்வீகம் தூய்மையான சத்துவகுணம் அந்த தூய சத்துவகுணத்துல போகும்போதுதான் இதையெல்லாம் வென்றிருப்பாங்க. சகுணான் சமதிதைதான் பிரம்ம பூயாய கல்பதே. அந்த தூய சத்வகுணங்கிறதே வந்து அவ்வளவு சுலபமா அடையக்கூடியது அல்ல, அதுக்கு தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். அது ஆச்சாரியரோட அனுகிரகம், குருவோட அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம். ஆனா சனாதி முனிவர்கள் அப்பதான் வந்து வைகுண்டத்துக்குள்ள வந்தாங்க, அவங்க வந்து பிரம்மவாதிகளா இருந்தாங்க, அவங்க பிரம்மத்தை உணர்ந்தவங்க. இத்தனைக்கு அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் பிரம்மத்தை உணர்ந்தவங்க. ஆனா அவங்களால கோபத்தை கட்டுப்படுத்திக்க முடியல, இது ஒரு காரணம். இனி ஒரு காரணம் இது பகவானுடைய ஏற்பாடும் கூட. அதனால சில வேளை இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய முனிவரா இருந்தாலும் அவரால் தன் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு நிறைய உதாரணம் பார்த்துக்க வரலாற்று, விஸ்வாமித்திரர், துர்வாசர், சௌபரி, இவங்க முனிவர்கள்லாம் வந்து அவங்க வந்து மது அருந்தவங்க கிடையாது, மாமிச பக்ஷணங்களை சாப்பிடுறவங்க கிடையாது, தகாதுரவம் பண்றவங்க கிடையாது, சூதாடுறது கிடையாது. ஆன்மீக பாதையில தண்ணி உணர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் பிரம்மம் அப்படின்னு தண்ணி உணர்ந்து அந்த பிரம்மத்தை தியானிக்கூடிய அளவுல ஏற்றம் பெற்றவங்க துர்வாசர், அப்புறம் வேற எல்லாம் சொன்னோம், விஸ்வாமித்திரர், விஸ்வாமித்திரர், துர்வாசர், சௌபரி, இந்த மாதிரி முனிவர்கள்லாம் நான்கு விதிமுறையும் தீவிரமா கடைபிடிச்சாங்க. நான்கு விதிமுறை என்னது? மது அருந்தக்கூடாது, மாமிச பக்ஷங்கள் சாப்பிடக்கூடாது, தகாத உறவு பண்ணக்கூடாது, சூதாடக்கூடாது. இது நான்கு தீவிரமா கருப்பு, தர்மத்தினுடைய நான்கு தூண்கள், வாய்மை, தூய்மை, தவம், கருணை. பிற உயிர்களை கொள்றதுனால கருணை போயிடுது, சூதாடுறதுனால வாய்மை போயிடுது, தகாத உறவுனால தூய்மை போயிடுது, அப்புறம் வாய்மை, தூய்மை, தவம், தவ வாழ்க்கை, தவ வாழ்க்கை. சோ இந்த நாலு இதுவும் ரொம்ப நேர்த்தியா ஃபாலோ பண்றாங்க, ரொம்ப தீவிரமா சிரத்தையோட பின்பற்றாங்க. ஆனாலும் அவங்க பக்தி தோண்டுகிற தளத்துக்கு தங்களை உயர்த்தி கொள்ளாதனால அவங்களுக்கு அந்த கோபத்தை விடுபட முடியாது. அப்ப பக்தி தோண்டுகிற தளத்துக்கு வராத வரைக்கும் ஒருத்தனால கோபத்தையும் பேராசி காமங்கள் இருந்தெல்லாம் விடுபட முடியாது. ஏன்னா அவங்க செயற்கையான முறையில முயற்சி பண்றாங்க, யோகிகள் ஞானிகள்லாம் செயற்கையான முறையில முயற்சி பண்றாங்க. அப்ப நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த முனிவர்கள் வந்து சபிக்க போறாங்க அந்த விஷ்ணு தூதர்களை. அந்த இடத்துல பகவான் இங்க தோன்றார். பகவான் தோன்றி என்ன பண்ணாரு, அவர் பரம புருஷோத்தம்னால முழு முதற் கடவுள், அவர் அண்ட சராசரம் அவருடைய கருணை வண்டி இருக்கு, அவர் தான் எல்லாத்தையும் படைத்து காத்து அருள்பால் எல்லாம் அருள் அருள் பாலிக்கிறாரு. அந்த பரம புருஷோத்தம் பகவான் அந்த நான்கு குமார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார், என்னுடைய சேவகர்கள் செய்த பிழை என்னையே சாரும், என்னுடைய சேவகர்கள் செய்த குற்றம் எஜமானதான் சாரும். ஒரு சேவகன் தப்புன்ட்டா உடனே என்ன சொல்றாங்க, அந்த கம்பெனியில வேலை பார்க்கறவங்களும் அப்படிதாங்க இல்லையா? ஒரு கம்பெனியில வேலை பார்க்கறவங்க தப்பு பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க, அந்த கம்பெனியில் உள்ளவங்களும் சரியில்லைங்க, அவங்க ஓனரே சரியில்லை. அதே மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க, ஒரு மந்திரி தப்புன்னா இந்த அரசாங்கமே சரியில்லை, இந்த பிரதம மந்திரி சரியில்லை. அது மாதிரி ஒரு பக்தர் தப்புன்ட்டா இஸ்கானே சரியில்லை இல்லையா? இதுதான் ஜட உலகம். ஜட உலகத்துல என்ன சொல்லுவாங்க, யாராவது எந்த துறையை சார்ந்திருக்கிறவங்க அந்த துறையை சார்ந்து இருக்கிறவங்க ஒரு தவறு செஞ்சுட்டா அந்த துறையே தப்புன்னு பேசுவாங்க. இப்ப போலீஸ் இலாக்கால நல்ல போலீஸ்காரன் இருப்பான், லஞ்ச வாங்கணும்னு இருப்பான். ஆனா பொதுவா என்ன சொல்றாங்க, போலீஸ்காரங்களே மோசமானவங்க இல்லையா? அரசு அங்க அதிகாரி, அரசு ஊதிய அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க என்ன சொல்லுவாங்க, அரசு ஊழியர்களே லஞ்சம் வாங்குறவங்க. அதுல நல்ல ஊழியர்களும் இருப்பாங்க. அது மாதிரி ஆன்மீக விஷயத்துல நிறைய சாதுக்கள் இருப்பாங்க, அதுல ஏமாற்றக்கூடிய சாதுக்கள் இருப்பாங்க. சாமியார்களே மோசம், சாமியார்கள் நம்ப கூடாது, அவங்க ஏமாத்து பேர் வழிங்க, அந்த மாதிரி அந்த துறையே மோசம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு விஷ்ணு தூதர்கள் அவங்க சனகாதி முனிவர்களை தடுத்து நிறுத்தினதுனால பகவான் என்ன எடுத்துக்கிட்டாரு, இது வந்து என்னுடைய குற்றம், ஏன்னா என்னுடைய சேவர்கள் செய்த குற்றம், அதனால அந்த குற்றத்துக்கு நானே பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விட்டு மன்னிப்பு கேட்கிறேன். அவங்க நிறுத்தினது தப்புதான், ஏன்னா கிருஷ்ணர் பிராமணருக்கு பிரியமானவர். நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக. பிராமணருக்கு பிரியமானவன்னா சும்மா பொருள் போட்ட பிராமணர் இல்ல, பேரளவான பிராமணர் இல்ல, பக்தி சேவை பண்ணக்கூடிய பிராமணர், தெய்வீகமான குணத்தால் உள்ள பிராமணர், அந்த பிராமணர் கிருஷ்ணருக்கு பிரியமானவன்.
சும்மா பிறப்பால நான் பிராமண கிருஷ்ணருக்கு பிரியமானு சொல்லிட முடியாது. நான் பிறப்பால பிராமண, ஆனா எல்லா பாவகாரியும் செய்வேன், அதனால நான் கடவுள் கிட்ட இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கூடாது. அதுதான் அது வந்து அறியாம அது கிருஷ்ணரிங்க சொல்லல. சோ எந்த மாதிரி பிராமணர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர், அவர் பக்தியுமே சேவை பண்ணவரு, தன்னை உணர்ந்தவரு, பகவத்கீதையில பிராமணரை குறித்து என்னெல்லாம் குணங்கள் சொல்லியிருக்கோ அந்த குணங்கள் நிரம்பப்பட்டிருக்கு. பகவத்கீதையில பிராமணருடைய குணம் என்னன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. அந்த குணங்கள் எல்லாம் எந்த பிராமணர்கிட்ட இருக்கோ அந்த பிராமணர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். சும்மா பேரளவு நான் பிராமண குலத்துல பிறந்துட்டேன், 5 ரூபாய் கொடுத்து ஒரு பூணல் வாங்கி போட்டுக்கிட்டேன், நான் பிராமணன், நான் கடவுள் கிட்ட இருந்து வேலை சேவை பண்றவங்க அப்படின்னு சொன்னால கிருஷ்ணர் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா சாஸ்திரம் ஒத்துக்காது, கிருஷ்ணரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அதுக்குண்டான தகுதி வேணும். சோ கிருஷ்ணா, கிருஷ்ணா பிராமணருக்கு பிரியமானவர், பசுக்களுக்கு பிரியமானவர். அந்த கிருஷ்ணர் என்ன பண்றாங்க, பகவான் தனக்கு பிரியமான பிராமணர்களை வரவேற்று அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க, மன்னிச்சுக்கோங்க. அதை கேட்டோம் அவரு மன்னிப்பு கேட்டு இந்த குமார்களை நடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பகவான் மன்னிப்பு கேட்கவும் இந்த 4 குமார்களும் நடுங்கி பிரார்த்தனை பண்றாங்க, அஜிஜோ எம்பெருமானே நீங்க போய் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதா, நீங்க யாரு, பரம புருஷோத்தமனான முழுமுதல் கடவுள், அண்ட சராசரத்தையும் படைத்து காத்து அழித்து அருள் பாலிக்கிறவரு, எல்லா ஜீவனுக்கும் அடைக்கலம் நீங்க, நீங்க எவ்வளவு உத்தமமானவர், எவ்வளவு உயர்ந்தவர், பரிசுத்தமானவர், நீங்க போய் எங்ககிட்ட கேட்கறதா, நாங்களும் அவங்களுடைய நாங்கள் செய்த பாக்கியம் உங்களுடைய திருவடிகளை நாங்கள் தரிசனம் செய்தது, அந்த மாதிரி அவங்க ரொம்ப அன்போடு பிரார்த்தனை பண்றாங்க. பகவான் சொல்றாரு, சரி ஓகே, இப்போ வந்து அவங்க வந்து தவறு செய்துட்டாங்க, உங்களை உள்ள விடல, நீங்க வந்து அவங்கள தடுத்து நிறுத்திட்டீங்க சார், அவங்க உங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க, உங்களை உள்ள விடல, நீங்க சபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இப்ப அதை நிறுத்த முடியாது, நீங்க சபிச்சாச்சு, நீங்க அசுரங்களா போகணும், நீங்க வந்து அசுரங்களா போகணும், இந்த இங்க வைகுண்டத்துல இருந்ததுனாலதான் உங்களுக்கு அகங்காரம், நாங்க வைகுண்டத்துல இருக்கிற ஒரு அகங்காரம், நீங்க அசுரங்களா போங்க. ஆனா வைகுண்டத்துல இருக்கிற நித்திய சேவர்களுக்கு பகவான் மேல அகங்காரம் கிடையாது. வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்தியமான சேவகர்களுக்கு, ஜெயன் விஜயனுக்கு பகவான் மேல அகங்காரம் இல்லை. அப்ப இதெல்லாம் பகவானுடைய ஒரு லீலை. பகவான் என்ன செய்தாரு, நம்ம உண்மையை பேசுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக பகவான் பல்வேறு லீலை பண்றாரு. அந்த லீலை மூலமா நமக்கு அற்புதமான பாடம் கற்பிச்சு கொடுக்கிறார். அப்போ பகவான் கிருஷ்ணர் பல்வேறு ரசங்களை அனுபவிக்கிறவர், அவர் எல்லா விதமான இன்பம் அனுபவிக்கிறவர். ஆனா அவர் கூட சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை வைகுண்ட லோகத்துல. வைகுண்டத்துல யாராவது கிருஷ்ணர் கூட சண்டை போடுவாங்களா? ஒருவேளை நம்ம அங்க இருந்தா சண்டை போடுவோம், நம்மள மாதிரி ஆளுங்க அங்க இருந்தா கிருஷ்ணர்கிட்ட சண்டை போடுவோம். அதனால நம்மள மாதிரி ஆளுங்க அங்க இல்லாதனால வைகுண்டத்துல யாரும் கிருஷ்ணர் கூட சண்டை போடுறது இல்லை. ஏன்னா எல்லாருமே கிருஷ்ணருக்கு அன்பு செய்யறாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு என்னன்னா யாருக்குமே சண்டை போடணும். கிருஷ்ணனுடைய ஒரு குணம் என்னன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு சுவை என்னன்னா பல்வேறு சுவையை அவர் அனுபவிக்கிறாங்க. அதுல ஒண்ணு வந்து சண்டை போடுறது, அதுக்கு வந்து யாரும் வைகுண்டத்துல தயாரா இல்ல. அப்ப பகவான் என்ன முடிவு பண்ணாரு, தன்னுடைய 2 சேவகர்களை பூமிக்கு அனுப்பிச்சிடலாம், அப்ப நம்ம அங்க போய் சண்டை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு. அப்ப ரெண்டு பேர்ட்டு கேட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் அழறாங்க, ஜெயன் விஜயன் வந்து அழறாங்க, பகவானே எப்படி நான் உங்களை பிரிச்சிருக்க போறோம், என்னை வந்து எங்களை சபிச்சுட்டாங்களே, நான் எப்படி உங்களை பிரிச்சிருக்கிறது, எங்களால் உங்களை பிரிச்சிருக்க முடியாது. அப்ப பகவான் சொன்னாரு, ஓகே நீங்க வந்து அப்ப பகவான் சொன்னாரு, நீங்க வந்து எங்கிட்ட திரும்ப வரணும், நீங்க வந்து இப்ப குமார்களால் சபிக்கப்பட்டீங்க, நீங்க பூகோளத்துக்கு போக போறீங்க, எங்கிட்ட திரும்ப வரணும்னா எனக்கு பக்தி செய்து எனக்கு சேவை பண்ணி திரும்ப வரணும்னா ரொம்ப நாள், ரொம்ப வருஷங்கள் ஆகும், ரொம்ப யுகங்கள் ஆகும். ஆனா நீங்க என்ன எதிர்த்துட்டீங்கன்னா சீக்கிரமே வரலாம், நீங்க என்ன எதிர்த்து என் கூட சண்டை போட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமா வந்துடலாம். இல்ல எனக்கு பக்தி சேவை பண்ணி வரணும்னா நீங்க ரொம்ப வருஷமா ரொம்ப யுகங்கள் கழிச்சு வரலாம். இந்த சேவர்களுக்கு என்ன, திரும்ப சீக்கிரம் போகணும், பகவானுடைய உலகத்துல போய் திரும்ப அவங்க சேவையை தொடரணும். அப்ப பகவான்கிட்ட சொன்னாங்க, இல்ல எம்பெருமானே நாங்க ரொம்ப யுகங்கள்லாம் கடந்து வர ஆசை இல்லை, எங்களுக்கு சீக்கிரமாவே வந்துடணும். அப்படின்னா 3 யுகங்கள் வந்து நீங்க எங்களை எதுக்கணும், 3 யுகத்துல நீங்க வந்து என்னை எதிர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த 3 யுகம் முடிஞ்சதும் நீங்க என்கிட்ட வந்துடலாம். அப்படி இல்லைன்னா இது பல யுகங்கள் ஆகும். இல்ல இல்ல நாங்க உங்களுக்கு எதிரியாவே இருக்கோம், 3 யுகத்துக்கு நாங்க உங்களுக்கு எதிரியா, ஏன்னா எதிரி கூட தானே சண்டை போடுவோம், நண்பன் கூட சண்டை போட முடியுமா, நண்பன் கூட சண்டை போட முடியாது, நண்பன் அடிச்சாலும் அடி வாங்கிக்கும். சோ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு,
பக்தர் அடிச்சாலும் அடி வாங்கிக்குவேன். பக்தர் ஆதீன பெருமான்னு ஒரு பக்தர் ஆவி பெருமான்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. அது எங்க இருக்குன்னா திருவள்ளூர் பக்கத்துல திருநின்றவூர் ஐ திங்க் திருநின்றவூர் பெருமாளுடைய பேர் தான் பக்தராவி பெருமாள் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்ல. பக்தர்களுடைய பிராணநாதன் கிருஷ்ணா அப்படின் போது பக்தர் அடிச்சாலும் அடி வாங்கிக்குவார் அப்பேற்பட்ட பகவான் அவர். ஆனா எதிரிகளை எதிரி எதிர்க்கும் போது என்ன பண்ணுவார் கிருஷ்ணா, அது எதிரி கூட ஃபைட் பண்றாரு. பக்தன் அன்போட என்ன பண்ணாலும் ஏத்துக்குவார், அடிச்சாலும் அடி வாங்கிக்குவார். ஆனா எதிரி வந்து சண்டை போட வரும்போது கிருஷ்ணா அவன்ட்டு ஃபைட் பண்றாரு. ஏன்னா அவன் எதிரியா வரான், கிருஷ்ணன் மேல ஒரு பகைமையினால வரான். சோ கிருஷ்ணருக்கு அவன் மேல பகைமை இல்லை, ஆனாலும் கிருஷ்ணர் அவன் கூட விளையாடுறாரு. ஏன்னா அவன் அசுரத்தன்மையினால பல பேர் துன்புறுத்துறான். ஒரு அசுரன் என்ன பண்றான், ஏன் கிருஷ்ணர் அசுர கூட சண்டை போடுறாருன்னா அந்த அசுரர்கள் நிறைய பேர் தொந்தரவு பண்றாரு. அதனால என்ன ஆகுது, பகவான் அவனை கொல்ல வேண்டியதாகுது. இப்ப அரசாங்கம் என்ன பண்றாங்க, ப்ரோபார் அழகான உதாரணம் கொடுத்திருந்தார், ஐ திங்க் பகவத்கீதையில படிச்சேன்னு நினைக்கிறேன். ப்ரோபார் என்ன உதாரணம் தர்றாரு, ஒரு குற்றவாளிய நீதிபதி வந்து தூக்குல போடுறாரு, அதனால கொலை குற்றம் அல்ல. குற்றவாளிய நீதிபதி தூக்குல போடுறாரு, எதுக்காக குற்றவாளிய நீதிபதி தூக்குல போடுறாரு, ஒரு கொலை குற்றம் பண்ணவன் கொலை பண்ணவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க, அதனால அது கொலை புரியறதாங்க. எதுக்காக அப்படி பண்றாங்க, சேட் பாக்ஸ்ல போடலாம் நீங்க ஆன்சர் பண்ணலாம் ஹேண்ட்ரைஸ் பண்ணி. எதனால ஒரு நீதிபதி ஒரு ஜட்ஜு வந்து கொலை குற்றம் பண்ணவனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு, அப்ப அதுவும் கொலை தானே, ஆனா சட்டப்படி அது கொலை ஆகுறது இல்ல. ஏன், எதனால அந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க, எதனால அவனை தூக்குல போடுறாங்க, தண்டனைக்குரிய குற்றம் அது. எதுக்கு அந்த மாதிரி ஒரு கடினமான தண்டனை கொடுக்குறாங்க, திரும்ப மற்றவர்களும் பார்த்து திருந்த வேணும். சரி, அது ஒண்ணு. முக்கியமான காரணம் என்னது, சொல்றதை கேட்டு நடக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, எதுக்காக அந்த கொலை குற்றவாளிக்கு, கொலை செய்த குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை, அவனுக்கு அவனை தூக்கலாம், அப்ப அவனே கொள்றாங்க. ஆனா அது கொலை அல்ல, அது வந்து சட்டம் அது கொலைன்னு சொல்லல, அது மரண தண்டனை, அந்த தண்டனை அவனுக்கு கொடுக்குது. ஏன் அப்படி பண்றாங்க ஹரே கிருஷ்ணா, மத்தவங்க பயப்படுவாங்க அந்த தவறு செய்யறதுக்கு பயப்படுவாங்க. இல்ல அதெல்லாம் ஓகே, பட் அவனுக்கு ஏன் அந்த தண்டனை கொடுக்குறாங்க, அடுத்த பிறவில அடுத்த பிறவில அவர் அந்த அந்த தண்டனை அந்த தண்டனையை அவர் பெற மாட்டாரு, இந்த பிறவிலேயே அவர் அனுபவிச்சுட்டாரு. கிருஷ்ணர் சொல்றாங்க தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை தரணும் சொல்லி. இல்ல அது ஓகே, அதான் எதுக்கு, அதுக்காக ஏன் மரண தண்டனை கொடுக்கணும், அவருடைய பாவ விலைகள் குறைக்கப்பட்டது, அந்த ஆத்மாவை அந்த உடல் இருந்து விடுவிக்கிறாங்க, அந்த பாவகரமான வாழ்க்கையில இருந்து விடுவிக்கிறாங்க. ஏன்னா அவன் இருந்தாலும் மேலும் பழைய பாவம் செய்வான். ஒருவேளை ஒரு கொலை குற்றம் பண்ணவன் அவன் என்ன பண்ணுவான், திரும்பி அடுத்து கொலை குற்றம் செய்யலாம். அதனால அந்த பாவத்துடைய தண்டனை அவன் அந்த உடலை அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியது, மேலும் மேலும் பாவம் அதிகரிக்கும். அதனால என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஆத்மா மேல கருணை கொண்டு அந்த ஆத்மாவை கொலை குற்றம் பண்ண ஆத்மாவை அவனை தூக்குல போட்டு அந்த உடல்ல இருந்து அவனை விடுவிச்சு, அந்த பாவப்பட்ட வாழ்க்கை அந்த பாவப்பட்ட உடல்ல இருந்து அவனை விடுவிச்சிடுறாங்க. அந்த மாதிரிதான் கிருஷ்ணா ரொம்ப கருணையோட அசுரங்களை கொல்றாரு. அசுரங்களை கொல்றாருன்னா அந்த அசுரத்தனமான உடல்ல இருந்து அந்த ஆத்மாவை விடுவிக்கிறார் கிருஷ்ணா. அப்ப அசுரங்களை கிருஷ்ணர் கொள்வதும் கருணைதான். கிருஷ்ணா ஒரு அசுரனை கொல்றாருன்னா அதுவும் கருணைதான், பக்தரோட அன்பு பண்றாரு அதுவும் கருணைதான். ஆனா அந்த கருணைக்கும் இந்த கருணைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. கிருஷ்ணர் பக்தரிடம் அன்பு பரிமாற்றம் செய்வதற்கும் கிருஷ்ணர் ஒரு அசுரனை கொள்வதற்கும் ரெண்டுமே கருணை தான். ஆனா எங்க வித்தியாசப்படுது, இதுல என்ன வித்தியாசம் இருக்கு, இந்த ரெண்டுல என்ன வித்தியாசம் இருக்கு, ஒருத்தருக்கு தண்டனை கிடைக்குது ஒருத்தருக்கு அன்பு பரிமாற்றம் கிடைக்குது. இல்ல தண்டனை கிடைச்சாலும் அதுவும் கருணையா தான் கிடைக்குது, ஆனா என்ன வித்தியாசம், பக்தர்களோட அன்பு பரிமாற்றம் பண்றாரு. பகவானுடைய உலகத்துல போய் பக்தர்கள் அன்பு பரிமாற்றம் பண்றாங்க, கிருஷ்ணனுடைய நண்பனாக உறவினனாக காதலனாக சேவகனாக எல்லாம் இருக்காங்க. ஆனா அசுரனுக்கு என்ன முக்தி கிடைக்குது, பகவானுடைய உடலுக்கு முக்தி. அது அசுரனுக்கு கிடைக்கக்கூடிய முக்தி இருக்கு இல்லையா, அது இந்த பிரம்மத்துல போய் இருக்கிறது. அதனால அந்த முக்தி வந்து அவ்வளவு உயர்ந்தது அல்ல, அது பக்தர்கள் விரும்புறதும் இல்ல. ஆனா கிருஷ்ணர் அதை வந்து அசுரனுக்கே கொடுத்துறாரு. எந்த மாதிரி முக்தி, அது
யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் தபஸ்விகளும் பண்ணக்கூடிய முக்தி இறைவனுடைய உடலை இரண்டரை கலக்கணும், நான் இறைவனோட ஒன்றாயிடணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதை வந்து கிருஷ்ணர் தன் கையால கொல்றவனுக்கே கொடுத்துர்றாரு, கொல்றவங்களே கொடுத்துர்றாரு, அப்படி அவங்களுக்கு கருணை கொடுக்கிறாரு. இங்க எந்த மாதிரி கருணை கொடுக்கிறாரு, தன் பக்தனை தன்னுடைய உலகத்துக்கு அழைச்சிட்டு போய் அவனோடு நித்தியமான அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, நித்தியமான அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அதனால இந்த கருணை உயர்ந்த கருணை, அதுவும் கருணை. கருணையில வந்து பெரிய ஏற்றத்தாழ்வு நம்ம பார்க்க முடியாது, ஆனாலும் கிருஷ்ணர் தன் பக்தர்களுக்கு காட்டக்கூடிய கருணைக்கும் அவங்களுக்கு காட்டக்கூடிய கருணைக்கும் வித்தியாசம். அது ஏன் கிருஷ்ணர் கீதையில சொல்லியிருக்காரு, அது எதனாலன்னு பகவத்கீதையில சொல்றாரு, எந்த ஸ்லோகம் அது, ஏங்கிறது கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு இந்த கருணையில் உள்ள வித்தியாசம் முதல் வரியில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் எல்லாருக்கும் சமமானவன், நான் யார் மேலேயும் பாரபட்சம் பாக்கல, யார் மேலேயும் பச்சாதாபம் கிடையாது, எனக்கு யார் மேலேயும் வெறுப்போ பொறாமையோ கிடையாது. சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷஸ்தி ந பிரியா, I am equal to everyone. All living entities, not only human being. மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, எல்லா ஜீவனுக்கும் நான் சமமானவன். சமோகம் சர்வபூதேஷு, சர்வபூதா ஆல் லிவிங் எனிட்டி, சர்வபூதம்னா எல்லா உயிர் வாழி மனுஷங்க மட்டும் இல்ல, கிருஷ்ணர் எல்லா உயிர் வாழிலுக்கும் சமமானவர். நம்ம தேசாஸ்தின் அப்படியானா எந்த உயிர் வாழ்க்கும் தேசம் காமிக்கிறது இல்ல, வெறுப்பு காமிக்கிறது இல்ல, பிரியந்தான் காமிக்கிறேன். இருந்தாலும் நம்ம தேசாஸ்தின் அப்படியா அஸ்தினப்பிரியா, இருந்தாலும் நம்ம சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷம் அஸ்தினம் ஏ பஜந்தே ஏ பஜந்தே, இருந்தாலும் ஏ பஜந்தே துமா பக்தியா மயே தேதேஷு சாப்பியகம், எனக்கு சேவை பண்ணக்கூடிய பக்தன்ட்ட நான் தனி கவனம் செலுத்துறேன். அது எப்படின்னா, ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தாங்க, அந்த ஏழு எட்டு குழந்தைகள்ல ஒரு ரெண்டு குழந்தை அந்த அப்பா அம்மா என்ன சொன்னாலும் செய்வாங்க, அவங்களுக்கு என்ன சொன்னாலும் தட்டாம சலிக்காம செய்வாங்க. மற்ற ஆறு குழந்தைகள்ல ரெண்டு பேரு சொன்னா செய்ய மாட்டாங்க, சில ரெண்டு பேரு அறகுறையா செய்வாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஆனா அந்த அப்பா அம்மா வந்து எல்லா குழந்தையும் தன் குழந்தையா தான் பாக்குறாங்க. ஆனாலும் அந்த சொன்னதையெல்லாம் செய்யக்கூடிய குழந்தைகள ஒரு தனி பிரியம் இருக்கு, அது இயல்பு. எல்லா குழந்தையும் ஏழு எட்டு குழந்தை இருந்தாங்க, அந்த ஏழு எட்டு குழந்தை எல்லாமே அவங்க குழந்தைகள் தான். அதுல ரெண்டு குழந்தை சொன்ன பேச்சு கேட்கல, ரெண்டு குழந்தை அறகுறையா கேட்டாங்க, ரெண்டு குழந்தை வந்து அப்படியே செஞ்சாங்க. அப்ப எல்லா குழந்தைகள் மேல அன்பு உண்டு, ஆனால் அந்த சொல் பேச்சு கேட்கும் அந்த ரெண்டு குழந்தை மேல தனிப்பட்ட அன்பு இருக்கும், ஒரு பிரியம் கூடுதலா இருக்கும், அது இயல்பு. அதே போலதான் இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவன்களும் பகவானுக்கு பிரியமானவங்க, பகவான் பாரபட்சம் பாக்குறதுல. இருந்தாலும் தன்னுடைய பக்திக்காக, கிருஷ்ண பக்திக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து சேவை பண்ணக்கூடிய பக்தரிடத்துல பகவான் தனி கவனம் செலுத்துறாரு, ஸ்பெஷல் தனி கவனம் செலுத்துறாரு. அது ஃபைட் நேச்சர். ஏன்னா அந்த பக்தர்கள் பகவானுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க, பகவான் அவங்க மேல கூடுதலா கவனம் செலுத்துறாரு. இப்ப சொன்ன மாதிரி ஏதாமா பிரபத்தியந்தே, ஒருவர் எனக்கு சன்னதியை கேட்டால் போல நான் அவருக்கு பலன் அளிக்கிறேன். சோ அதனால இந்த ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணாங்க, நம்ம வந்து பகவானுக்கு அன்பு பண்ணி பல ஜென்மங்களா பூமியில இருக்கிறத விட நம்ம சீக்கிரமாக பகவானை பகிச்சென்றலாம், பகவானுக்கு எதிரியாகி மூன்று யுகத்துல பகவானுக்கு எதிரியா இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வைகுண்டத்துக்கு வந்துடலாம், சரி அப்படியே ஆகட்டும் பகவான் ஆசீர்வாதம் பண்ணாரு. அந்த இரண்டு துவாரகா பாலகர்கள், அந்த இரண்டு வைகுந்த வாசிகள் ஜெயன் விஜயன் ரெண்டு பேரும் பூமியில் அவதாரம் பண்ணும். ஃபர்ஸ்ட் முதல் முதல் இந்த ரெண்டு அரக்கர்கள் பூமியில் தோன்றிய, பூலோகத்துல தோன்றிய மிக மிக உயர்ந்த ரெண்டு முக்கியமான அரக்கர்களையும் ஜெயன் விஜயன் வந்து இரண்யாக்ஷன் இரண்யகஷ்புவா தோன்றினார். கஷ்யபருக்கும் திதிக்கும் கஷ்யப பிரஜாபதி, கஷ்யபர் வந்து பிரஜாபதி, பிரம்மாவுடைய புதல்வர்ல ஒருத்தர், சப்த ரிஷிகள்ல ஒருத்தர், பிரஜாபதினா சந்ததியில் உற்பத்தி பண்றவங்க. கஷ்யப பிரஜாபதிக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்க, ஒரு மனைவி திதி, இன்னொரு மனைவி அதிதி. அதிதிக்கு பிறந்த குழந்தைகள் தேவர்கள், திதிக்கு பிறந்த குழந்தைகள் அசுரர்கள். என்னாச்சு, ஏன் அப்படி, ஏன்னா அதிதி வந்து கலங்கமா இருந்தா, சாரி திதியோடைய மனது சுத்தம் இல்ல, அதிதியோடைய மனது சுத்தமா இருந்தது, அதிதியோடைய மனது தூய்மையா இருந்ததுனால
அவளுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் தெய்வீகமான குணம் உள்ளவங்களா இருந்தாங்க. திதியோடைய மனது கலங்கமாயிருந்தது, அவளுக்கு வந்து மனதுல காம இச்சை இருந்தது, அதனால முறையற்ற நேரத்துல தன் கணவரை தொந்தரவு செய்தாங்க, அதனால பிறந்த குழந்தைதான் இந்த முதல் ராட்சசர்கள் இருவர், இரண்யாக்ஷா இரண்யகசிபு. மூன்று உலகத்தையும் கதற செய்யறவங்க இரட்டை குழந்தைங்க இரண்யாக்ஷா இரண்யகசிபு, மூன்று உலகத்தையும் கதற விட்டாங்க. முதல்ல வர குழந்தை சகோதரன், தம்பி, இரண்டாவது வரக்கூடிய அண்ணா. அப்ப இரண்யாக்ஷன் என்ன பண்ணா, தன் சகோதரன் இரண்யகசிபு, இரண்யகசிபு தன்னுடைய சகோதரன் அண்ணன் வந்து மூன்று உலகத்துக்கும் சக்கரவர்த்தியா இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு பேராசை. பகவானுடைய லீலைகள்ல பல்வேறு பாடங்கள், பிராமணருக்கு உண்டான தகுதி என்ன, ஒருத்தர் ஒரு 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 தம்பதிகளுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் கணவன் மனைவி எந்த மாதிரி மனோபாவத்தில் இருக்கிறாங்களோ அதுதான் அந்த பிள்ளைகளுடைய சுபாவம் வரும். தாய் தந்தையர் வந்து நல்ல கிருஷ்ண உணர்வோடு இணைந்து செயல்பட்டாங்கன்னா அந்த குழந்தையும் கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தையா பிறக்கும். ஆனா அம்மாவுடைய மனது கலங்கமாயிருந்ததுனால அந்த பிறந்த குழந்தையும் அசுரத்தன்மை உள்ளதா பிறந்தது. அதனால அடுத்த பாடம் என்னது, நிறைய பாடம் அதுல பகவானுடைய லீலையில நம்ம முன்மை பேசின மாதிரி பல்வேறு பாடம் கத்துக் கொடுப்பாரு. வைகுண்டவாசிகளுக்கு ஒன்றும் அகங்காரம் ஒன்றும் கிடையாது, ஆனா பகவானுடைய ஏற்பாட்டினால அவங்க இந்த பூமியில வர வேண்டி இருந்தது. அதே சமயம் குமாரர்கள் தூய பக்தர் அல்ல அந்த சமயத்துல, அதனால அவனுக்கு கோபம் வந்தது, அதுவும் பகவானுடைய ஏற்பாட்டில் நிறைந்து நிகழ்ந்தது. அவனுக்கு கோபம் வந்தாதான் இவங்க பூமியில போக முடியும். அப்படி பூமியில வரும்போது கூட பாடம் கற்பிச்சு கொடுக்குறாரு. ஒரு ஒரு பெண்ணினுடைய மனது, ஒரு தாயுடைய மனது என்ன உணர்வுல இருக்குமோ அதுதான் அந்த குழந்தை. தமிழ்ல என்ன பழமொழி சொல்றாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. நூல் எந்த மாதிரி இருக்கோ அந்த நூலுடைய மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரிதான் சேரீ வரும். நூலுடைய தரம், நூல் எந்த தரத்துல இருக்கோ அந்த தரத்துல சேரீயும் இருக்கும், அந்த புடவை இருக்கும். அது போல அம்மாவுடைய குணம் எப்படி இருக்கோ அது போலதான் பிள்ளைகளுடைய, தாய் தந்தையுடைய குணம் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் பிள்ளைகளுடைய குணம். அப்ப திதியுடைய மனது கலங்கப்பட்டு ரொம்ப காமத்துடைய உச்சத்துல இருந்ததுனால அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு கணவருடைய கடமை. கஷ்டபர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் திதி கேட்கல. அதனாலதான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் பக்தரா இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஏன்னா சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும், சகிப்புத்தன்மை வேணும், பொறுமை வேணும். கணவன் மனைவியில யாரோ ஒத்துரு பக்தர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஃபேமிலி ரன் பண்றது. சில நேரம் இந்த மாதிரி அன்மேட்சிங் வரும், சிலர் வந்து பக்தர்கள் சங்கத்துல வந்து அந்த கணவர் பக்தராகிறவர் மனைவி பக்தராக மாட்டாங்க, சில மனைவி பக்தராக இருப்பாங்க கணவர் பக்தராக மாட்டாங்க. அப்ப என்ன பண்றது, பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு நிதானமாக பக்தி பயிற்சி பண்ணும். அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு அன்பா சொல்லணும், கணவன் மனைவிக்கு அன்பா சொல்லணும், சாதுக்களுடைய சங்கத்துல அழைச்சிட்டு வரணும், பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்க காதல படுற மாதிரி நாம ஜபிக்கணும், புஸ்தகங்களை படிக்க வைக்கணும், இந்த மாதிரி முயற்சி பண்ணணும். இந்த எந்த முயற்சியும் உதவாத சமயத்துல நாம் பிரார்த்தனை தான் செய்யணும். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம், பிரசாதம் செய்து கொடுக்கலாம், அது மாதிரிதான் பண்ண முடியும். சோ அதனால என்ன ஆச்சுன்னா, திதி மாதாவுடைய மனது சுத்தம் இல்லை, ஆனா கஷ்யபர் தூய்மையான பக்தர். சோ கஷ்யபர் புரிஞ்சுக்கிட்டாரு, இப்ப என்ன சொன்னாலும் திதி கேட்கற, ஏன்னா காமம் தலை கேறி இருக்கு. அப்ப மிக உயர்ந்த சாதுவுடைய மனைவியா இருந்தாலும் ஒரு முனி பத்னி பிராமணி, முனி பத்னி பிராமணி மிக உயர்ந்த கஷ்யபருடைய மனைவி, ஆனா அவங்க மனசு சுத்தமா இல்லை. அதனால என்னாச்சு, கஷ்யபர் சொன்னாரு, நீ முறையற்ற நேரத்துல சந்தி வேலையில மகாதேவர் உமையாளோடு பறக்கூடிய நேரத்துல நீ இந்த மாதிரி பண்ணிருக்க, சந்தி வேலையில பகவான் நாம சொல்லணும், அதை விட்டு நீ வந்து புலன்பத்துக்கு ஆசைப்பட்ட, ஆனாலும் என்னால உன்னால திருப்தி என்னை உன்னை திருப்திப்படுத்தாம இருக்க முடியாது, ஏன்னா நீ வந்து கேட்டுட்டேன், அது என்னோட டியூட்டி, நான் என்னுடைய கடமையை செஞ்சிட்டேன். ஆனா அதோட விளைவு என்னன்னா, உனக்கு பெறக்கூடிய குழந்தைங்க இந்த மூன்று உலகத்தையும் கதற செய்வாங்க, இந்த மூன்று உலகத்தையும் கத்த விடுவாங்க, கதற விடுவாங்க, நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி மூன்று உலகத்தையும் கதற விடுவாங்க, தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள், பொது ஜனங்க எல்லாம் அலறுவாங்க, அந்த மாதிரி அவங்களுடைய செயல்கள் இருக்கும். அப்பதான் அவளுடைய தவறு என்னன்னு அவங்க புரிஞ்சுது, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவ்வளவு பேர் கஷ்டப்படுற மூன்று உலகத்தவரும் கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேன் அப்படின்னு அவங்க தன் தவறை உணர்ந்து அழுறாங்க, தன் தவறை உணர்ந்து அழுறாங்க, பிரபு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே. சரி இப்ப என்ன பண்றது, பண்ணியாச்சு,
அப்ப கஷிபர் சொன்னாரு, எப்போ நீ செய்தது தவறு என்று உணர்ந்து அதற்கான பிராயச்சித்தம் என்ன அப்படி நீ அழ ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே உன் மனதுல நீ தூய்மை அடைய ஆரம்பிச்சிட்ட. நம்ம தவறு பண்ணிட்டு அதுக்காக வருத்தப்படணும். ஆனாலும் தவறு பண்ணிட்டு வருத்தப்பட்டே இருக்கக்கூடாது. தவறு பண்றது வருத்தப்படுறது, தவறு பண்றது அப்படி பண்ணக்கூடாது. ஒரு முறையும் தெரியாமல் தவறு செய்து விட்டால் அதுக்காக நினைச்சு நம்ம வருத்தப்படணும். சே இப்படி பண்ணிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, இப்படி எல்லாம் போய் இவ்வளவு மோசமா நான் பண்ணிட்டேனே, அதை நினைச்சு வருத்தப்படணும். அதுக்கப்புறம் மேலும் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு பகவான் என்ன சொல்றாரு, கஷ்யபர் என்ன சொல்றாரு தன் மனைவிட்ட, நீ எப்பவும் தவறு, நீ செய்த தவறு என்று உணர்ந்து கொண்டாயோ, தவறு என்று உணர்ந்து கொண்ட உடனே நீ தூய்மையானவளாயிட்ட. ஏன்னா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த காலத்துல நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு நான் பண்ணது சரிதான் அடிச்சு பேசுவாங்க. பெரிய தப்பு பண்ண, சின்ன தப்போ பெரிய தப்போ அதெல்லாம் கரெக்டு, நான் பண்ணது சரிதான் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க, ஒத்த காலில் நிற்பாங்க. அதெல்லாம் இல்லை, நான் பண்ணது சரிதான், அந்த சூழ்நிலை பண்ண வேண்டியிருது, அதான் பண்ணேன். நிறைய அதுக்கான காரணங்கள் நிறைய சொல்லுவாங்க. தன்னுடைய தவறை சரி என்று நிரூபிக்கிறது, அவங்க வக்கீல் ஆயிடுவாங்க, அது வக்கீல் ஆயிடுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, அப்புறம் ஜட்ஜா அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க, அவங்களே வக்கீலா இருப்பாங்க. இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் வாழ்க்கையில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் அந்த தப்பு பண்ணீங்க, அப்போ நான் என்ன சொல்லுவேன், அதுக்கான ரீசன்ஸ் வந்து நியாயப்படுத்துவேன், நான் செய்த தவறை முதல்ல நியாயப்படுத்துவேன், ரெண்டாவது நானே ஜட்ஜ் ஆகிடுவேன், இல்லை இல்லை அந்த இடத்துல அப்படிதான் பண்ணணும், கரெக்டு தான் நான் பண்ணது. ஸோ வக்கீலாக ஆர்கியூ பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நானே ஜட்ஜ் ஆகிட்டேன், நானே ஜட்ஜாக என்ன சொல்கிறேன், நோ 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 உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, அந்த சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் தெரியும், நீங்கள் வந்து பாருங்க தெரியும், நீங்கள் அப்போ தான் தெரியும், நீங்கள் புரிஞ்சுங்க, நீங்கள் பண்ணது சரிதான், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நான் பண்ணது சரிதான் அப்படின்னு, நான் செய்தது சரிதான் என்று நான் வந்து நீதிபதியாகி நானே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவேன், நானே தீர்ப்பு கொடுத்துருவேன். ஆனால் மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கும்போது நான் எதிர்த்தரப்பு வக்கீலா இருந்து பயங்கர ஆர்கியூ பண்ணுவேன், நீங்க பண்ண தப்புதான், அப்படி பண்ணிருக்க கூடாது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து எதிர்த்தரப்பு வக்கீலாய் ஆர்கியூ பண்ணி அது நான் தீர்ப்பு கொடுத்துருவேன், அது என்னதான் நீங்க பண்ண தப்பு தாங்க, நான் சொல்றதா கரெக்டு. ஆனா திதி என்ன பண்ணாங்க, ஒத்துக்கிட்டாங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய மனதனுடைய கலங்கத்தினாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழறாங்க. இப்ப என்ன பண்றது, கஷ்யபர் சொன்னாரு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, நீ செய்த தவறுக்காக இந்த குழந்தை வந்துட்டாங்க, ஆனா இப்ப நீ மனது திருந்தி இருக்கு, மனது திருந்தி அதற்கான வழி நீ உணர்ற, அதற்கான உன்னுடைய பிழையை நீ உணர்ந்து, உன் தவறை உணர்ந்து நீ அழுற இல்லையா, அப்ப நீ புனிதமாயிட்ட, அதனால உனக்கு அதனால அதனுடைய பிரயோஜனம் என்ன ஆகுது, அதே வம்சத்துல உன் வம்சத்துல அந்த பேர குழந்தை, உனக்கு வரக்கூடிய பேர குழந்தை இந்த வம்சத்து அசுர வம்சத்துக்கே போல் தருவான், அசுர வம்சத்துக்கே, தைத்தியராஜன் பிரகலாதன், இந்த பிரகலாத குழந்தை அசுர வம்சத்துக்கே போல புகழ் தருவாரு, பெரும் பக்தர், பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர் பிரகலாதர் இந்த குடும்பத்துல தோன்றுவாரு, அதனால இந்த வம்சத்துக்கே புகழ் சேரும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றேன். சோ இப்படி இந்த இரண்டு பெரிய ராட்சசர்கள் அசுரங்க இரண்யாக்ஷன் இரண்யகசிபு, இரண்யகசிபு மூன்று உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிட்டாரு, இரண்யாக்ஷன் என்ன பண்ணார், ஒரு நாள் ஒரு பெரிய கதை எடுத்து தன் தோல் மேல வச்சுக்கிட்டார், ஒரு பெரிய கதா இதை எடுத்து தன் தோல் மேல வச்சுக்கிட்டு ஊரங்கு சுத்தி வர்றாரு, உலகம் என்ன வெள்ள யாரும் கிடையாது, எங்க அண்ணனையும் அண்ணையும் ஜெயிக்க இந்த மூணு உலகத்துல யாரும் கிடையாதுன்னு போய் சண்டைக்கு போற, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவான், வம்பு சண்டைக்கு போவாங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன், என்கிட்ட சண்டைக்கு வாங்க 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 தர்க்கம் பண்ணி பார்க்கலாம், எனக்கு உடம்புல பலம் இருக்கு சண்டை போட்டு பார்க்கலாமா, அந்த மாதிரி வம்பு சண்டைக்கு போறவங்க நிறைய இருக்கேன், அது வந்து அசுர குணத்தோடைய சிம்டம், சும்மா இருக்கணும் போய் சண்டை சண்டை போடுவோம், அவங்க அவன் பாட்டுக்கு சாதுவா இருந்து பண்ணிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போவோம், அவனை வாயை பிடுங்கி அவன்கிட்ட சண்டை போட்டு அந்த மாதிரி நிறைய நடக்கும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நிற்போம், எவனா ஒருத்தர் வருவான் வந்துட்டு வேணும்னு நம்மளை கோபப்படுத்தி அதுல உனக்கு ஒரு இது ஒரு டைம் பாஸ் ஒரு ஆனந்தம் அதுல, அந்த மாதிரி நிறைய இருக்காங்க ஜட உலகத்துக்கு. அப்ப இரண்யாக்ஷன் அவனுடைய இரண்யாக்ஷனுடைய சொரூபம் அவங்கெல்லாம் இரண்யாக்ஷனுடைய சொரூபமா இருக்க என்ன பண்ணுவாங்க, வேணும்னே அடுத்தவங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, அதுல வந்து அவங்களுக்கு நேரம் போகும், அதுல வந்து அவங்கள நான் பெரியவன் காமிக்கலாம் இல்லையா, அடுத்தவனை போய் தொந்தரவு பண்ணா நான் என்ன விட பெரியவன் யாரும் இல்லை அப்படின்னு காமிச்சுக்கலாம், அது மாதிரி இரண்யாக்ஷன் வந்தான், நேரம் வருணன்ட்ட போனான், வருண லோகத்துல போய் வருணன்ட்ட போய் ஏய் என் கூட சண்டை போட வரியா, உன் கூட எல்லாம் என்னால சண்டை போட முடியாதப்ப, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அதெல்லாம் என்னால முடியாது, ஏ கோழை சரி நான் கோழையை எடுத்துட்டு போறேன், நீ ஜெயிச்சு எடுத்துக்கிட்டு வருணன் அமைதியா இருந்துட்டேன்,
அந்த மாதிரி என்ன ஆக்ஷன் வந்து திமிர் பிடிச்சு கதை எடுத்து தோல்ல வச்சுக்கிட்டு பேராசை. இரண்யாக்ஷன் வந்து பேராசையின் சொரூபம். இந்த பேராசை நம்ம ஹிருதயத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியாவே இருக்க முடியாது. யாருடைய ஹிருதயத்துல பேராசை இருக்கோ அவங்க வாழ்நாள் முழுது நிம்மதியா இருக்க முடியாது. அது நீங்க வந்து துரியோதன்கிட்ட பாக்கலாம். துரியோதனுக்கு வாழ்நாள் முழுது பேராசை. அவன் எப்பயா அஸ்திராபுரத்து அரியாசுரத்துல அமர்ந்தரணும். அந்த பேராசையை நிவர்த்தி பூர்த்தி பண்றதுக்காக அடைவதற்காக அவங்க எந்த வேலை எந்த லெவல்ல வேணாலும் இறங்கி வேலை பண்ண தயாராகிட்டோம். எந்த தரத்துல வேணாலும் இறங்கி எப்பேற்பட்ட பாவகாரியத்தையும் செய்ய தயாராகிட்டான். தன்னுடைய ஒரே ஒரு பேராசை. என்ன பேராசை? ஹஸ்தினாபுரத்து அரியாசனத்துல நான் தான் அமரணும் அப்படிங்கிற பேராசையினால என்ன பண்ணான்? எல்லா பாவ ஆததாயினா அப்படின்னா கொடூரமான பாவி. அடுத்த வீட்டுக்கு தீ வைக்கிறது, அடுத்தவங்க விஷம் வச்சு கொள்றது, அடுத்தவங்க மனைவி அபகரிக்கிறது, அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரிலாம் பாவகாரி எல்லா பாவத்தையும் செய்தான். அதனால பேராசை பெரும் நஷ்டம். இந்த பேராசை பெரும் நஷ்டம்னு தமிழ்ல சொல்றாங்க இல்லையா, அது பௌதீகமா நஷ்டம் அல்ல, நம்ம ஆத்மாவுக்கு பெரிய நஷ்டம். எந்த ஆத்மா வந்து பேராசை அதிகமா பட்டுக்கிட்டே இருக்கானோ அவன் காலம் ஒவ்வொரு பிறவிதோறும் அதை பூர்த்தி செய்யவே முடியாது. பூர்த்தி திருப்தி அடைய எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி அடையாதான் பேராசை. பேராசை என்னது? எவ்வளவு கிடைச்சாலும் பத்தல. இந்த பெரிய கம்பெனில எல்லாம் போனா அதான் சொல்லுவாங்க. பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணி பேசுவாங்க. பத்தாவது இன்னும் டேர்ன் ஓவர் அதிகப்படுங்க, பண்ணுங்க. போன வருஷம் 5 கோடி, இந்த வருஷம் 8 கோடி, அடுத்த வருஷம் 10 கோடி, உங்களுக்கு வந்து சம்பளம் 1.5 லட்சம் கொடுக்குறேன், 2 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆசையை தூண்டுவாங்க. அந்த கம்பெனி முதலாளி என்ன பண்ணுவாங்க, வேலைக்காரனோட ஆசையை தூண்டுவாங்க. இன்க்ரிமெண்ட் தருவேன், நீங்க இவ்வளவு டார்கெட் பண்ணுங்க, இவ்வளவு கார் சேல் பண்ணி காமிங்க, இவ்வளவு பைக்கு சேல் பண்ணி காமிங்க அப்படின்னு டெம்டேட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உணர்ச்சி தூண்டி விட்டோடனே, ஆஹா நம்ம ஓனர் அறிவிச்சிட்டாரு, போன வருஷம் நான் வந்து 10 கார் சேல் பண்ணேன், இந்த வருஷம் 5 கார் சேல் பண்ணா எனக்கு கூடுதலா பணம் கிடைக்கும், அடுத்த வருஷம் அதுக்கு இப்படியே போயிட்டு இருக்கும். அது ஒரு நெவர் எண்டிங் ஸ்டோரி, அதுக்கு முடிவே இல்லாம போகும். ஏன்னா அவருக்கு திருப்தி இல்லை, அவருக்கு இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் அதிகரிக்கணும், இன்னும் அதிகரிக்கணும், இவங்களும் இன்னும் சம்பளம் அதிகமாகணும், சம்பளம் அதிகமாகணும். அப்ப இவன் என்ன பண்ணுவான், இந்த லேபர் என்ன பண்றான்னா, இது எல்லாரோட வாழ்க்கையில் நடக்கிறதா, நடுத்தர குடும்பத்துல எல்லாரும் வாழ்க்கையில நடக்கும். என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு இருப்பாங்க, ஆனா செலவு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வரும்போது 1.5 லட்ச ரூபாய்க்கு செலவு வச்சிருப்பாங்க, 1.5 லட்ச ரூபாய் சேலரி இன்க்ரீஸ் ஆனது 2 லாக்ஸ் செலவு வச்சிருப்பாங்க. அப்புறம் பிரபு நான் ஒரு சிம்பிளா ஒரு வீடு போட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, 15 லட்சம் 20 லட்சத்துல ஒரு வீடு போட போறேன். அந்த வீடு வேலை ஆரம்பிச்சு பார்த்தா அது 40 லட்சம் 45 லட்சத்துல போய் முடியும். ஏன்னா அது ஆசை, இங்க வந்து இந்த டெக்கரேஷன் போலாம் நல்லா இருக்கும், அந்த சீலிங்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டா நல்லா இருக்கும், அங்க வந்து போக்கஸ் லைட் போட்டா நல்லா இருக்கும், இந்த பர்னிச்சர் எல்லாம் இப்படி இருந்தா நல்லா இருக்கும், கிச்சன்ல இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டுல நல்லா இருக்கும், ஃப்ளோர்ல இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டுல நல்லா இருக்கும், அந்த கோட்டியாட்ல இப்படி இருக்கணும், அங்க அப்படி இருக்கணும், இப்படியே இழுத்து 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 இங்க இந்த மாதிரி டோர் போடணும், அங்க அந்த மாதிரி டோர் போடணும், இந்த மாதிரி ஆர்ச் போடணும், இந்த மாதிரி எலிவேஷன் இருக்கணும். என்னாச்சு, 20, 40, 50, 60 போச்சு. 1.5 crore, 1.5 crore. அப்புறம் என்ன பண்ணுது, ஹவுஸ் லோனு, கார் லோனு, பேங்க் லோனு எல்லாம் வச்சுட்டு அதுக்கு ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படி லைஃப் லாங் போய் 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 ஒரு நாள் சுடுகாட்டில் போய் படுத்துட வேண்டும். எதுக்கும் டைம் இல்லை, நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கு. காரணம் பேராசை. பேராசை எனக்கு இதை நடக்கணும், அது நடக்கணும், சொந்தக்காரன் பத்தி நான் ரொம்ப ரிச்சா, நானும் உயர்ந்தவன் வாழ்ந்து காமிக்கணும், பாருங்க எல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் எங்கள் வீட்டை வந்து பாருங்க எப்படி பேலஸ் மாதிரி கட்டியிருக்கோம், ஏ பரவாயில்ல பரவாயில்ல அவன் சாமர்த்தியக்காரன் அப்படிலாம் சொல்லணும். இதுக்கு பேர் தான் பொய் கௌரவம், பொய் கௌரவம், ஃபால்ஸ் பிரஸ்டீஜ், பொய் கௌரவம். இந்த பொய் கௌரவம் என்ன பண்ணும், இந்த பொய் கௌரவம் என்ன பண்ணும்னா, ரொம்ப அழகா சொன்னாங்க, இது வந்து ஒரு சினிமா டைலாக் தான் பட் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அந்த பொய் கௌரவங்கிறது அந்த பழைய காலத்துல சினிமால நிறைய பாடமெல்லாம் சொல்லி தருவாங்க. இன்னைக்குள்ளதான் அர்த்தம் இல்லாத பாட்டு, அர்த்தம் இல்லாத படம் தான். ஆனா பழைய சினிமாக்கள்ல அந்த வசனம் எழுதுறாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப படிச்சவங்களாகவும் நடைமுறையில நிறைய விஷயங்களை அனுபவிச்சவங்களா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சதுதான் பாடமா எடுத்தாங்க. அது ஒரு படத்துல சொல்றாங்க, இந்த பொய் கர்வங்கிறது ஒரு விருந்தாளி மாதிரி வருமா நம்ம மனசுக்குள்ள. இந்த பொய் கர்வம் இருக்கு இல்லையா, நான் பண்ணிடுவேன், எனக்கு எல்லாம் நடக்கும், நான் எல்லாம் செஞ்சிருவேன், சொந்தக்காரன் மாதிரி வாழ்ந்து காமிப்பேன், சமுதாயத்துல நானும் பெரியவன் காமிப்பேன், என் நண்பர்களுக்கு மத்தியில் நான் உயர்ந்துட்டேன்னு காமிப்பேன் அப்படின்னு ஒரு முதல்ல ஒரு விருந்தாளி கெஸ்ட் மாதிரி நம்ம இருதயத்துக்குள்ள வரும்.
ஒரு விருந்தாளி மாதிரி வரும். அதுக்கப்புறம் என்னாகும், பர்மனண்டா அங்கே குடி ஒன்றும். இது லைஃப் லாங் கேரி ஆகும், லைஃப் லாங் கேரி ஆகும். எப்ப ஆரம்பிச்சது, சின்ன வயசுல ஆரம்பிச்சது. படிரா படிரா படுறா, நம்ம சொந்தக்காரன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்டா, அதை சாதிக்கணும்டா, இதை சாதிக்கணும்டா, நீ கார் வாங்கணும்டா, பங்களா வாங்கணும்டா, இந்த இப்படி பொய் கௌரவத்தை ஊட்டி ஊட்டி வளர்ப்பாங்க. பொய் கௌரவத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்து அந்த சின்ன வயசுல விதைச்சிருவாங்க. நீ படிக்கலாம் உன்னை வந்து மதிக்க மாட்டாங்க, நீ படிக்கலாம் சமுதாயம் உன்னை அவமானப்படுத்திடும், சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க, நண்பர்கள் மதிக்க மாட்டாங்க, நீ வீணா போயிடுவடா அப்படின்னு சொல்லி 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 பொய் கௌரவத்தை ஊட்டியாச்சு. அந்த பொய் கௌரவத்தை வளர்த்தோன்னு என்னாச்சு, அவன் படிச்சு முடிச்சோன்னு, ஆமா எங்க அப்பா அம்மா சொன்னது கரெக்டு தான், நான் சமுதாயத்துல பெரிய ஆளாகணும், நல்லா சாதிச்சு காமிக்கணும், நான் கார் வாங்கணும், நான் பங்களா வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படியே அவன் வாழ்க்கை பூரா ஓடுவான். அவன் பக்தி பண்ண நேரம் இருக்காது. எல்லாத்தையுமே பேலன்ஸ்டா பண்ணலைன்னா, நமக்கு சரி சமமாக பண்ண தெரியலனா, இந்த பொய் கௌரவம் நம்மளை ஆட்டி வைக்கும். இந்த பொய் கௌரவம் ஆட்டி வைக்கும், ஒரு பக்கம் பொய் கௌரவம், அவருடைய சொந்தக்காரன் பேராசு, இந்த எல்லா இதுக்கும் அங்கே இந்த அனர்த்தங்கள், இந்த அனர்த்தங்களுக்கெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. பொய் கௌரவத்துக்கு நண்பன் யாரு, பேராசுக்காரன். பொய் கௌரவங்கிறனுடைய நண்பன் பேராசுக்காரன். இந்த பொய் கௌரவம் என்ன சொல்லுது, நீ ஆசைப்படுறா தப்போன்னு இல்லடா, நீ எல்லாம் நேர்மையா தான்டா பண்ண போற அப்படின்னு சொல்லும். அது பேராசை. அந்த பேராசைங்கிற நண்பன் வந்தோடனே என்ன ஆகும், டேய் எப்படியா நீ அடையணும்டா, அதனால நீ என்ன பண்ணாலும் சரிதான்டா அப்படின்னு அடுத்தது. இது மாதிரி ஒரு ஒருத்தர் நண்பர் இருக்காங்க, எதிரிக்கு எதிரி நண்பன் ஆயிடுவாங்க. அப்புறம் இந்த பேராசையை வந்து பிடிச்சிருச்சுன்னா ஒரு பேய் மாதிரி, இந்த பேராசைங்கிற பேயும் பொய் கௌரங்கிற பேயும் சேர்த்து நம்மளை ஆட்டி வைக்கும். இப்படியே வாழ்க்கை வாழ்க்கை பூரா ஆடிக்கிட்டே இருக்கும். ஆட்டி வச்சு ஆட்டி வச்சு நம்மளை ஒரு நாள் சுடுகாட்டில் தள்ளிடும். அப்புறம் அடுத்த உடல்ல போய் திருப்பி இது கண்டினியூ ஆகும். ஏன்னா அந்த வாசனையை சுமந்து போறோம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நமானி கிரகணாதி நரோபராணி. காற்று வாசனையை சுமந்து செல்ற மாதிரி இந்த பேராசைங்கிற அரக்கனை தூக்கிட்டு இன்னொரு உடம்புக்கு போறோம். அங்கேயும் போய் திரும்ப அதேதான். இப்படி அடுத்த உடல் அடுத்த உடல் அடுத்த உடல் இப்படி இந்த பேராசைங்கிற அரக்கன்றது நம்ம விடுபடுற வரைக்கும், பேராசைங்கிற அரக்கனும் பொய் கௌரவங்கிற அரக்கன் இந்த ரெண்டு பேர்ட்டு விடுபடுற வரைக்கும் இது அப்படியே லைஃப் லாங், லைஃப் ஆஃப்டர் லைஃப் ஆஃப்டர் லைஃப், ஓர் ஒரு பிறவிதோறும் 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 பிடிச்சு ஆட்டி வச்சுக்கிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட பேராசை தான் இரண்யகசிபு, சாரி இரண்யாக்ஷன், இரண்யாக்ஷன் இரண்யாக்ஷன் பேராசையின் சொரூபம். ஆமாங்க, அந்த இரண்யாக்ஷன் தான் பகவான் கொண்டுட்டாரு. அப்புறம் எங்க இருக்காரு, இப்ப எல்லா இதயத்துக்குள்ள இருக்காரு. அந்த இரண்யாக்ஷன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு, நம்ம இதயத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த இரண்யாக்ஷனுங்கிற பேராசைய என்னால கொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு அந்த சக்தி கிடையாது. அப்போ இரண்யாக்ஷன் யாரு பண்ணாங்க, பகவான் வராக அவதாரம் செய்தார். பகவான் வராக மூர்த்தி அவதாரம் பண்ணி அந்த இரண்யாக்ஷன் வதம் பண்ணார். இரண்யாக்ஷன் என்ன பண்ணா, பேராசை சண்டை போட போனா. அப்ப நாரத முனிவர் வராரு, அப்படி ஆகாசமாக வருவோம். நாரத முனிவரை பார்த்தாரு, அவர் அப்படியே சந்தோஷமா கீர்த்தன் பாடி வர்றாரு, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. அப்ப இரண்யாக்ஷன் கேட்டாரு, ஏ நாரதமுனி எங்க இருந்துப்பா வரீங்க நீங்க, நான் வந்து அப்படியே பாடிட்டு வரேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? அது வந்து என் கூட சண்டை போடுறதுக்கு ஒருத்தருக்கு தகுதி இல்லை, என்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஒருத்தருக்கு தகுதி, எல்லாம் பயந்துக்கிறாங்க, கோழைகளா இருக்காங்க, எனக்கு நிகரான ஒரு வீரனே கிடையாது, இவ்வளவுதான் உன் பிரச்சனையா? நீ அன்னைக்கு அந்த பூமி பந்தை கொண்டு போய் கர்ப்ப கடல்ல போட்டேன் இல்லையா, அதுல மகாவிஷ்ணு வராக அவதாரம் பண்ணி மேல தூக்கிட்டு இருக்கிறாரு, இப்போ உனக்கு சண்டை போட சரியான ஆள் அவருதான், நீ அவரு கூட போய் சண்டை போட்டுன்னு அப்படியே டைவர்ட் டேக் டைவர்ஷன் டைவர்ட் பண்ணி விட்டாரு அவர். ஏப்பா நீ அங்கீங்க அலைஞ்சிட்டு இருக்கிற, போய் சும்மா சின்ன சின்ன பசங்களை சண்டை கூப்பிட்டு இருக்கிற, பிரம்மதேவரையும் அவர் வருணனே வாயு அக்னி இவங்க கூட எல்லாம் நீ சண்டை போட நீ அவளை ஈஸியா ஜெயிச்சிருவேன், உனக்கு தேவையான உனக்கு ஆள் சண்டை போட வேணுமா அங்க போ, மகாவிஷ்ணு வராக அவதாரம் பண்ணிருக்காரு, போய் சண்டை போடு, உனக்கு சரியான ஆள் அவரு தான் அப்படின்னு நாரதர் என்ன பண்ணிட்டாரு, அவனை திருப்பி விட்டாரு. அவனு வந்து இது நல்லா இருக்கு, அந்த மகாவிஷ்ணு தான் நான் தேடிட்டு இருந்தேன், அந்த மகாவிஷ்ணு என்ன பெரிய மகாவிஷ்ணு, எங்க அண்ணன் தான் கடவுள், நாங்க எல்லாத்தையும் பண்ணிடுவோம், அந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, இன்னைக்கு மகாவிஷ்ணு நான் தக்க பாடம் கூட்ட போறேன், இன்னைக்கு சண்டையில மகாவிஷ்ணுவை கொண்டுட்டு நானும் எங்க அண்ணன் தான் ரொம்ப உயர்ந்தவங்க, இதுதான் இன்னைக்கு உள்ளவங்களோட மென்டாலிட்டி, இன்னைக்கு உள்ளவங்க விஞ்ஞானிகள்,
பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க விஞ்ஞானிகள் மாயா அபகிருத ஞானா மாயினால் அறிவு கவரப்பட்டவங்க கடவுளை கொண்டுட்டு நாங்க தான் எல்லாம் காமிக்கணும் நாங்க தான் எல்லாம் எங்களுடைய சொந்த முயற்சினால் என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிருவோம் நாங்க செயற்கையா மலையை உற்பத்தி பண்ணுவோம் வேறு கிரகத்துக்கு போக முயற்சி பண்ணுவோம் நாங்க வந்து பெட்ரோல் கண்டுபிடிச்சிருக்கோம் பெட்ரோல் தீந்து போச்சுன்னா கேஸ் கண்டுபிடிப்போம் கேஸ் தீந்து போச்சுன்னா தண்ணியில ஓடுற வண்டியை கண்டுபிடிப்போம் எதையாவது கண்டுபிடிச்சிட்டே இருப்போம் நாங்க கடவுளுடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவன் கண்டுபிடிக்கிறது எல்லாமே பகவானுடைய அனுகிரகம் தான் அந்த பஞ்சபூதம் எல்லாமே எதுவுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது பகவான் கொடுத்த புத்தி பகவான் கொடுக்குற சக்தி பஞ்ச மகாபூதம் அந்த உடல் இருக்கிற ஆன்மா எல்லாமே பகவானுக்கு சம்பந்தம் ஈசாவாசம் இதம் சம் எல்லாம் பகவானுக்கு சம்பந்தப்பட்டது அந்த ஜீவாத்மா பகவானுடைய சிறிய அம்சம் அது அவன் தெரியல அறியாமல் இருக்க அவன் நினைச்சுக்கிறான் நான் எல்லாம் பண்ணிடுவேன் டேய் நீயே பகவானுடைய அம்சம் தான்டா அது தெரியாதவன் அவனால் அதை புரிஞ்சுக்க முடியாது அவனே பகவானுடைய அம்சங்கிறத அவனால புரிஞ்சுக்க முடியாது அவன் என்ன நினைக்கிறான் கடவுள் இல்லாம நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன் அவனுடைய நோக்கமே கடவுளை கொள்றதுதான் இந்த மாதிரி இருக்கிறவங்க விஞ்ஞானிகள் பேரளவான தத்துவவாதிங்க வரட்டு தத்துவவாதிங்க மனக்கற்பனையால் மாயாவாதிங்க அவனுடைய நோக்கம் என்ன கடவுளுடைய ரூபத்தை கொள்றது கடவுள் ரூபம் கிடையாது அப்படின்னு அவர் ரூபமற்றவரு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க அவருடைய ரூபத்தை கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னா அவர் கொள்றதாதான் அர்த்தம் அதனாலதான் பிரபுபார் என்ன சொல்லுவாரு இந்த பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுக்கறவங்களா இருக்காங்க இல்லையா மாயாவாத விளக்கம் கொடுக்கறவங்க நாத்திகர்கள் மாயாவாதிங்க அருவாவாதிங்க இவங்களுடைய நோக்கம் என்னன்னா கிருஷ்ணரை கொள்றதுதான் கிருஷ்ணாவை கொண்டுட்டு நாங்கதான் கடவுள்னு காமிக்கணும் நாங்க கடவுள் ஆயிட்டோம் நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம் நாங்க எல்லாத்தையும் உற்பத்தி பண்றோம் நாங்க தான் கடவுள் எங்களுக்கு மேல கடவுள் ஒருத்தர் கிடையாது இதை ஸ்தாபனம் பண்றதா எங்க வேலையே விஞ்ஞானிகளுடைய வேலை என்னது நாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் கடவுள்னு ஒருத்தர் கிடையாது மாயாவாதியுடைய வேலை என்ன நான் கடவுள் ஆயிடுவேன் நான் கடவுள் ஆயிட்டா கடவுள் வேற ஒண்ணும் கிடையாது எனக்குள்ளேயே ஒரு கடவுள் இருக்கு எனக்குள்ளேயே கடவுள் இருக்காரு நான் ஒண்ணுட்டா நானும் கடவுள் ஒன்னாயிடுவோம் அதுக்கப்புறம் நான் வேற கடவுள் வேற இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் எரிஞ்சி ஆக்ஷன் மென்டாலிட்டி எர்னியாசுடைய மனோபாவம் என்ன அந்த விஷ்ணுவை நான் கொல்லுவேன் அவர் கொண்டுட்டு நானும் எங்க அண்ணனும் தான் இந்த மூன்று உலகத்துக்கும் வந்து அனுபவிப்போம் எல்லாத்தையும் நாங்களே அனுபவிப்போம் இதுதான் ராட்சச மண்டாலிக்கு அசுரிக் மண்டாலிக்கு அப்ப என்ன பண்ணா அவன் வரான் கதை எடுத்து தோல்ல வச்சுட்டு கம்பீரமா வரான் அப்ப பகவான் என்ன பண்ணாரு வராக அவதாரம் பண்ண அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது தேவர்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்றாங்க அப்போ என்ன பண்ணாங்க நேற்று பேசிட்டு இருந்தோம் பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து நான்கு குமாரர்கள் வந்தாங்க மனதிலிருந்து நான்கு குமாரர்கள் வந்தாங்க அவங்க சந்ததியில உற்பத்தி பண்ண மாட்டோம் நாங்க சந்ததிகளே உற்பத்தி பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்க காட்டுக்கு போயிட்டாங்க அப்போ பிரம்மாவுக்கு கோபம் வந்தது பிரம்மாவுடைய நெற்றியிலிருந்து ருத்ரன் வந்தாரு ருத்ரன் என்ன பண்ணாரு ரொம்ப கோரமான ரூபங்களை படைக்காரு ருத்ரர் கேட்டாரு தந்தையே நான் என்ன பண்ணணும் அப்ப ருத்ரட்ட சொன்னாங்க நீங்க சந்ததி உற்பத்தி பண்ணுங்க அவர் என்ன பண்ணாரு பூத பிசாசுகள் உற்பத்தி பண்ணார் அப்பா நீ உற்பத்தியே பண்ண வேண்டாம் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்போ பகவான் என்ன பண்ணாங்க பிரம்மாவுடைய உள்ளல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க ஒரு ஆண் ஒரு பெண் ஸ்வயம்பூமனு சத்தரூபா அவங்க ரெண்டு பேர் கேட்டாங்க தந்தையை நாங்க என்ன பண்ணணும் நீங்க நல்ல சந்ததி உற்பத்தி பண்ணுங்க எப்படி பண்றது அந்த பூமியை தான் இரண்யாட்சம் கொண்டு போய் கர்ப்ப கடலை ஒழிச்சு வச்சிருக்கானே உள்ள பதிச்சு வச்சுட்டானே என்ன பண்றது இப்போ எங்களுக்கு செயல்களம் வேணும் நாங்க செயல் பண்ண தயாரா இருக்கோம் எங்களுக்கு செயல்களம் வேணும் எங்களுக்கு எங்க பூமி இருக்கு பூமியை தான் அந்த ராட்சசன் கொண்டு போய் கர்ப்ப கடலை ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்போ பிரம்மா யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம் இப்போ அந்த ராட்சசனை கொல்லணும் பூமியை காப்பாற்றணும் என்ன பண்றது பிரம்மா நாளத்துல வச்சு யோசிக்கிறாரு எப்படி பண்ண முடியுது எல்லா தேவர்களும் பிரம்மாட்ட வந்து பிரார்த்தனை அவனுடைய தொல்லை தாங்க முடியல ரொம்ப அக்கிரமம் பண்றான் அப்படின்னு எல்லா தேவர்களும் பிரம்மாட்ட வந்து பிரார்த்தனை பண்றாங்க பிரம்மா என்ன செய்வாரு அவரும் பிரார்த்தனை பண்றாரு பகவான்கிட்ட என்ன பண்றது அப்ப பிரம்மாவுடைய நாசி துவாரத்திலிருந்து ஒரு சின்ன பூச்சி கொசு மாதிரி ஒரு பூச்சி வந்தது அந்த பூச்சி வளர்ந்து 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 பிரம்மாண்டமான ரூபம் அப்படி பெரிய பர்வதம் போல பிரம்மாண்டத்தை போல ரூபம் அதை பார்த்துன்னு பிரம்மா பிரமிச்சு போனாரு யார் இது உடம்புல உள்ள ரோமங்கள்லாம் ஒரு காட்டு பன்றியோட வடிவம் காட்டு பன்றிக்கு கொம்பு இருக்கு ரெண்டு கொம்பு இருக்கு காட்டு பன்றியோட வடிவம்
உடம்புல உள்ள ரோமங்கள்லாம் பெரிய பெரிய பர்வதங்கள் உள்ள பெரிய பெரிய மலைகள் மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை அதிவண்ணிக்கு எடுத்து வச்சிட்டா முதல்ல மரம் எல்லாம் உயர உயரமா வளரும். தென்னை மரம்னா ஆள உயர் ஆளை விட பன்மடங்கு உயர்ந்திருக்கும். பனைமரம், தென்னை மரம், மாமரம், வாழை மரம், கொய்யா மரம் எல்லாம் உயரும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டா எல்லாம் குட்ட குட்ட மரம், ஒரு சின்ன குழந்தை கூட போய் பழம் பறிச்சிடலாம். அந்த மாதிரி அதோடைய ஹைபிரிட் எல்லாம் மாத்திட்டார், அவருடைய சுபாவத்தை மாத்திட்டார். சும்மா மாமரம் வந்து ஒரு ரெண்டு அடியிலேயே மாம்பழம் வர மாங்காய் வர ஆரம்பிச்சு, ரெண்டு அடியிலயே இளநி தேங்காய் போட ஆரம்பிச்சு, ரெண்டு அடியிலயே வெள்ளம் வந்துரு. விரணியாட்சன் எப்படி இருந்தா பெரிய அந்த ஊசி மலை மலையில எல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய மலையில நாங்க ஒரு தடவை தேடி பக்கம் போனோம், சுள்ளி ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு போனோம். அந்த சுள்ளி நீர்வீழ்ச்சி அருவி, சுள்ளி அருவிக்கு போற வழியில பெரிய பெரிய மரம் நிக்குது. அந்த மரத்தை நீங்க இப்படி போய் பிடிக்க முடியாது, நாலு பேர் சேர்ந்தாலும் அந்த மரத்தை பிடிக்க முடியும். அவ்வளவு அடர்த்தி, அகலம், உயரம் இப்படி வால் உயர மரமா இருக்கு. அந்த மாதிரி மரம், அந்த மாதிரி அந்த வராகருடைய ரோம கூபங்கள், அவருடைய உடம்புல ரோமம் எல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய மரம் மாதிரி இருக்கு, ஒரு பெரிய பர்வதம் மாதிரி நிக்கிறார். யாருதுன்னு பிரம்மா பிரமிச்சு பாக்குறாரு. அப்பதான் புரிஞ்சுட்டாரு, இவர் ஒரு சாதாரண காட்டு பண்டையா இருக்க முடியாது, ஏன்னா தலையில ஒரு அழகான கிரீடம், அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கிறார், தாமரை போல கண், அந்த சூக்கரத்தோடைய வராருடைய கண்கள் தாமரை போல இருக்கு. நான்கு கண் சங்கு சக்கர கதையோட நான்கு கரங்களோட வராகமூர்த்தி. அப்ப புரிஞ்சுட்டாரு, இவர் என்னுடைய எம்பெருமான் தான் அப்படின்னு பிரம்மா பிரார்த்தனை பண்றாரு. ஜனலோக தபோலோக சத்தியலோக மேலுலக வாசிகள்லாம், ஜனலோக தபோலோக சத்தியலோக வாசிகள்லாம் ரிஷிகள் பிராமணர்கள் பண்டிதர்கள் வேத மந்திரம் ஓதுறாங்க. அப்ப பகவான் என்ன பண்ணாரு, நான் தான் வந்திருக்கேன், நான் தான் இப்ப அவதாரம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கணும். அப்ப என்ன பண்ணாரு, தன் வாளை வந்து சுருட்டி அடிச்ச, தன்னுடைய அந்த வாளை சுருட்டி அடிச்சுட்டு ஒரு கர்ஜனை பண்ணார். ஒரு கர்ஜனை பண்ணிட்டு அப்படியே சமுத்திரத்துல குதிக்கிற கர்ப்ப கடல்ல, கர்ப்ப கடல் பகவான் குதிச்ச உடனே வராகர் குதிச்ச உடனே சமுத்திரம் ரெண்டா பிளக்கு, ரெண்டா பிளக்குற மாதிரி அப்படி உள்ள போய் இந்த பன்றிகளுடைய வேலை என்ன, எதையாவது தேடிக்கிட்டே இருக்கு. அது பாத்தீங்கன்னா பன்றிகள்லாம் வந்து ஏதாவது அஸ்தல அஸ்தமான இடத்துல போய் எதையாவது அப்படியே தலையை விட்டு விட்டு மண்டைய மண்டைய ஆடிக்கிட்டே இருக்கு, அதாவது ஃபேட் ஃபேட்டா இருக்கு. எங்கேயாவது நீங்க பன்னிகள்லாம் ஒல்லியா இருக்கிற மாதிரி பாத்திருக்கீங்க, பன்னி குட்டி கூட ஒல்லியா இருக்காரு, பன்னிகள்லாம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபேட் ஃபேட்டா இருக்கு, குட்டு குட்டா இருக்கு. அது வந்து நம்ம ஊர் பண்ணிங்க, பட் இது அப்படி இல்லை, இது வந்து பகவானுடைய தெய்வீகமான ரூபம். பகவான் பன்றியோட வடிவில் வந்தாலும் அவர் அவருடைய மேனி சச்சிதானந்த மேனி. பகவான் பன்றியோட வடிவெடுத்தாலும் சரி, மத்ஸ்ய அவதாரம் மீனுடைய வடிவெடுத்தாலும் சரி, கூர்ம அவதாரம் என்ன விலங்குடைய அவதாரம் வந்தாலும் அவருடைய திருமேனி சச்சிதானந்த திருமேனி. அதனால சாதாரண காட்டு பன்றி இல்லை. ஆனா அந்த காட்டு பன்றி என்ன வடிவில் இருந்த சூக்கரா வராகமூர்த்தி என்ன பண்ணாரு, கர்ப்பக்கடலுக்கு அடியில போனார். கர்ப்பக்கடலுக்கு அடியில போய் தேடுறாரு பூமியை, பூமியை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படி ரெண்டு கூரிய கொம்புகளால பூமியை மேல தூக்கிட்டாரு, பூமியை கூரிய கொம்புகளால தூக்கி அப்படி மேல வர்றாரு. அவர் மேல வரும்போது பூமியை தூக்கிட்டு வர்றாரு, எரணியாட்சன் பார்த்துட்டான், அவனுக்கு போறாம தாங்க முடியல, ஏய் வராகா சவுண்ட் விட்டே வர்றான், ஏய் வராகா, ஏ விஷ்ணு கோலையே எங்க பயந்து ஓடுற நீ, எங்க பயந்து போற. ஏன்னா வராகமூர்த்தி என்ன பண்ணாரு, பூமியை மேல எடுத்துட்டு அதை அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும், அதை அதோட பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த இடத்துல வைக்கணும். அது போயிட்டு இருக்க இவன் என்ன பண்றான், சண்டை கூப்பிடுறான், ஏய் வராகா சூக்காரா கோலையே எங்க போற நில்லு, என் கூட தைரியம் இருந்தா சண்டை போடு, சண்டை போடு பாக்கலாம் அப்படின்னு அவன் கூவிட்டே வரான், சத்தம் போட்டே வரான். வராகர் கண்டுக்கவே இல்லை, அது சூரியனை பார்த்து நாய் குலைக்கிற மாதிரி அவன் குலைச்சிட்டே இருக்கான். அவர் போய் பூமியை வந்து அந்த இடத்துல வச்சாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பரித்ராணாய சாதுன்னா முதல்ல பக்தர்ல காப்பணும், அப்புறம் இவன்லாம் ஜுஜிபி இவன் பெரிய விஷயம், அவன் ஒரு குத்து விட்டா சாக போறான் அவ்வளவுதான். அதனால என்ன பண்ண என்ன பண்ணாரு, அவன்கிட்ட சண்டை போடுறத ரெண்டாவது வச்சுக்கலாம், சண்டை போடுறத ரெண்டாவது வச்சுக்கலாம், முதல்ல அந்த பூமியை கொண்டு போய் பூமாதேவிய பக்தர்ல ஒரு இடத்துல பாதுகாப்பா வைக்கணும், அது அவங்க இடத்துல கொண்டு வைக்கணும். பரித்ராணாய சாதுன்னா தன் பினாச்சாயத்தை துஸ்கிருதி. அடுத்து இவன்ட்ட வந்தாச்சு, ஏ என்னடா பெருசா சத்தம் போட்டேன், என்ன விஷயம் விட்டேன், ஏய் சண்டை போடலாம்வான்னு, இவ்வளவுதானா, சரி ரைட் ஓகே ஃபைட் பண்ணலாம், சண்டை போட்டாங்க, பயங்கரமான சண்டை. வராக மூர்த்தி அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சாரு. இந்த குத்தி சண்டை போடுறவங்கலாம் ரொம்ப சண்டை போட்டு விளையாடுவாங்க, ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டே இருப்போம், ஒருத்தர் பிடிச்சு முன்ன காலை தள்ளி பின்ன காலை தள்ளி கீழே விழுந்து அப்படி ரொம்ப நேரம் நடக்கும்.
அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. சண்டை போட்டுட்டே இருந்தாங்க, திடீர்னு வராகமூர்த்தியோட கையில இருந்து அஸ்திரம் கீழே விழுந்துருச்சு. கதை தேவர்களும் ஐயோ வராகமூர்த்தி கையில இருந்து அஸ்திரம் விழுந்துருச்சே. அப்ப என்ன சொல்றான், அதை எடுத்துட்டு சண்டை போடலாங்க. அவன் யுத்த தர்மம் தெரிஞ்சிருக்கான், நிராயுத பாணி தாக்கக்கூடாது, ஆயுதம் எடுத்துட்டு வா பாத்துக்கலாம். வராகமூர்த்தி ஆயுதம் எடுத்துட்டு வந்தாரு. திரும்பி ரொம்ப நேரம் சண்டை நடக்குது, அப்படியே வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு. தேவர்கள் பாத்துக்கிட்டே இருக்காங்க, இவர் கொண்ட மாதிரி இல்ல, அவனுக்கு பயம் வந்துருச்சு, இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, இப்படியே அவன்ட விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு, பகவானே அவன்கிட்ட விளையாண்ட வரைக்கும் போதும், அவரை கொண்டுடுங்க. பகவான் அவரை அனுப்பிச்சதே அவரோட விளையாடுறதுதான், சண்டை போட்டு விளையாடுறதுதான். ரொம்ப நேரம் சண்டை போட்டு விளையாண்டாச்சு. அப்ப தேவர்கள் என்ன பாக்குறாங்க, இது நல்ல முகூர்த்தமா இருக்கு, இந்த நேரத்துல அவனை கொள்றது நல்லது, அவனை கொண்டுருங்க. இந்த வராகமூர்த்தி என்ன பண்ணாரு, ஹிரண்யாக்ஷன் கதையால ஊஞ்சி ஒரு அட்டி அடிச்சார். அப்படி வாய் மூப்பெல்லாம் ரத்தம், ரத்தம் பிளிரண்டு ஒரு பெரிய பர்வதம் சரிஞ்சு கீழே விழுற மாதிரி, அந்த அரக்கனுடைய ரூபம் ஒரு இடியை போல இருந்தது. இடி வந்து இடியோட நிறம் கருவருன்னு இருக்கும், மின்னலை போல தேஜஸ், அந்த மாதிரி ஒரு பர்வதம் சரிஞ்சு விழுற மாதிரி தலைவர் ஒரு பெரிய கிரீடம் வச்சிருந்தான். ஒரு மலை ஒரு பர்வதம் சரிஞ்சு விழுற மாதிரி ஹிரண்யாக்ஷன் கீழே விழுந்தான். அப்ப தேவர்கள் ஆகாசத்துலேருந்து தேவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆகாசத்துல இருந்து இந்திரா சந்திரா வருணா அக்னி வாயு பிரம்மதேவ் மகாதேவ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வராகமூர்த்தி ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணோடனே தேவர்கள்லாம் பூக்களை மலையா பொழிறாங்க. ஜெய் சிவராக தேவ பகவானுக்கு, ஜெய் சிவராக தேவ பகவானுக்கு, ஜெய் சிவராக தேவ பகவானுக்கு அப்படி பூக்களை மலையா பொழிறாங்க, பூக்களை மலையா பொழிறாங்க. தேவ மங்கைகள்லாம் நடனம் பாடுறாங்க, கந்தர்வர்கள் கிண்ணர்கள்லாம் நிறைய இசைக்கருவி வச்சு பாடுறாங்க, வாத்தியம் வாசிக்கிறாங்க, பெரிய பண்டிகை. அது வராக துவாதசி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம செலிப்ரேட் பண்ணோம். வராக பூ வராக சுவாமி வராகர் வந்து ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணும். ரொம்ப அழகழகான அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதத்து மூணாவது ஸ்கந்தத்துல வராகருக்கும் ஹிரண்யாக்ஷன் நடந்த உரையாடல், வராகமூர்த்தி ஹிரண்யாக்ஷன் எப்படி வதம் பண்ணாரு, அற்புதமான அந்த மாதிரி ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணாரு. அந்த வராகமூர்த்தி தான் ஹிரண்யாக்ஷனை கொள்ள முடியும், வேற யாராலும் ஹிரண்யாக்ஷனை கொள்ள முடியாது. அந்த ஹிரண்யாக்ஷன் நம்ம இதயத்தில் உட்கார்ந்து இருக்கான், அந்த பேராசிரியர் ஹிரண்யாக்ஷன். ஹிரண்யாக்ஷன் பேராசியின் சுரூபம். அந்த பேராசி என்ன ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதயத்துக்குள்ள ஒழிஞ்சுகிட்டு இருக்கு. பேராசிங்கிற அரக்கன் நம்ம இதயத்துக்குள்ள ஒழிஞ்சுகிட்டு இருக்கான், அவனை ஈஸியாலாம் கொள்ள முடியாது, அது நம்ம சொந்த முயற்சினாலும் முடியாது. அப்ப வராக நம்ம இதயத்துக்குள்ள போகணும், வராக நம்ம இதயத்துக்குள்ள போய் அந்த பேராசிங்கிற ஹிரண்யாக்ஷனை கொள்ளணும். அப்ப கலியுகத்துல எந்த வராக மூர்த்தி எந்த வராகர் வந்து தோன்றி இதுக்கு முந்தைய யுகத்துல இதுக்கு முந்தைய யுகத்துல பகவான் வராகராக தோன்றி ஹிரண்யாக்ஷங்கிற பேராசைக்காரனை வதம் செய்தாரோ அந்த வராகமூர்த்தி கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவா தோன்றினார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல. இப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணாரு, அவர் பகவான் தான், யாரு வராகரா தோன்றினாரோ யாரு வராக பெருமான அவதாரம் பண்ணாரோ அவர் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்காரு. அவர் கொல்லணும்னு நினைச்சா எல்லாரையும் கொல்லணும், ஏன்னா இந்த உலகத்துல பேராசி இல்லாதவங்களே கிடையாது. பேராசி இல்லாத மனிதர்களை காண்பது மிக அபூர்வம். ஏதாவது ஞானிகள் யோகிகள் பார்க்கலாம், அவங்க கூட பேராசி இருக்கும், என்னன்னா நான் பிறப்பிறப்பாக இருக்கேன், எனக்கு பிறப்பிறப்பு வேண்டாம், நான் பிறவாநிலை அடையணும். அப்ப இந்த உலகத்துல எல்லாருக்கும் பேராசி இருக்கு. சுயநலமற்ற தன்னலமற்ற சேவை பண்ணக்கூடிய பக்தர்கள், தூய பக்தர்கள் மிக அரிது காண்பது இந்த உலகத்துல, மிக மிக அரிது. சுயநலமற்ற தன்னலமற்ற தூய்மையான வைஷ்ணவர் கிருஷ்ண பக்தரை காண்பது பெரும்பாலான ஜனங்க பேராசிக்காரங்களா தான். அப்ப சைதன்ய மாபுரம் கொள்ளணும்னா எல்லாரையும் கொள்ளணும், ஆனா சைதன்ய மாபுரம் என்ன பண்ணாரு, கருணைங்கிற ஆயுதத்தை எடுத்து வந்துட்டாரு. அவர் கருணைங்கிற ஆயுதத்தை எடுத்து வந்தாரு. அந்த கருணைங்கிற ஆயுதம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஆயுதத்தை நம் ஹிருதயத்துக்குள்ள செலுத்துறாரு மகாபிரபு. இது உள்ளத்துல போய் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபிக்க ஜபிக்க, நம்ம உச்சரிக்க உச்சரிக்க, அந்த நாமத்தோடு நாம் சங்கம் கொள்ள கொள்ள என்னாகும், பேராசைங்கிற ஹிரண்யாக்ஷன் கொல்லப்படுறாரு. ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எவ்வளவு ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட நம்ம சொல்றோமோ ஜபிக்கிறோமோ பாடுறோமோ சங்கீர்த்தனம் பண்றோமோ, அப்போ பகவான் என்ன பண்றாரு, அந்த ஹிரண்யாக்ஷன் பேராசை அரக்கன மகாமந்திரம் என்ற அஸ்திரத்தை கொண்டு மகாபிரபு கொன்று விடுகிறார். ஹிருதயத்திலே உதவ பண்ணிடுறாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, வைஷ்ணவ அபராதம் பண்ணக்கூடாது. பக்தர்களுக்கு அபராதம் பண்ணா நாம நாமங்கிற அஸ்திரம் நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது.
நாமத்துல நமக்கு சுவை வராது, ருச்சி வராது. அந்த நாமங்கிற அஸ்திரத்தை நம்ம பயன்படுத்த முடியாது. அந்த நாமங்கிற ஹரிநாமம் என்ற அஸ்திரம் நம் ஹதயத்துல போய் பேராசைங்கிற அரக்கனை கொள்ளணும்னா நான் வைஷ்ணவ அபராதத்துல இருந்து விலகி இருக்கணும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு கற்றுக் கொடுக்கிறது. அதனால இந்த யுகத்துக்கான அவதாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, இந்த யுகத்துக்கான ஆயுதம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், இதை நாம் எடுத்துக்கொண்டால், இதை நாம் ஏற்றுக்கொண்டால் மகாபிரபுடைய கருணையால இந்த ஹிருதயத்தில் உள்ள பேராசை என்ற அரக்கன் நாம ஜபம் கொண்டு அளிக்கப்படுவான். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். ஓகே.